ஸ்ரீதாந்திரக்மேந்திரகிர் பார்த்த போதம் தப்பாதை ஸ்ரீருகமிருங்கராஜம் ஸ்ரீயந்த யுக்மகிருத பூரி பரிஷ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மணமுனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமத் வேதாந்த ராமாந்தமணி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகீஸ்வர குருபதயோ அற்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாக்வயமுனி கிருபையா பிராப்த மோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமாந்தமுனிம் அபரம் சம்ஷயே தேசிகேந்திரம் திசந்து மே தேவ சதாத்மதீயா தயாதரங்காநுஜராக்கடாட்சாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாமபிரதம் க்ஷரந்தி சரஸ்வதீம் சம்ஷித காமதேனு ஸ்வத்வேஷ ஸ்ரவணயோரமிருதாயமானாம் துல்யாம் ஸ்வதீய மணிநூபுர சிஞ்சிதானாம் கோநேத்வமேவ ஜனனி த்வதுபிட்டவாரிஹாம் வாசம் ருதம் மமதுராம் மம சம்விதேகி நீலாங்கனகிரிஜீசுத்தமுதம் பாராச்சம் ஸ்வம் சிதமுதாபயந்தி சோச்சிட்டாயாம் ஸ்ரீகலிதம் வியாபலாக்கிருத்தே கோதாசைனமைதம் மூலிகே வாஸ்து பூய அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பொன்னு திருப்பாவை பல்பதியம் இனிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சுடி கொடுத்தாளை சொல்லு சுடி கொடுத்த சுதற்கொடியே சொல்பாவை பாடி வல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னையே விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விட்டுசித்த குலநந்தன கல்பவல்லியும் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தனையோ நிதிக்காம் சாட்சா தீக்ஷமாம் கருணையா கபலாமிவான்யாம் கோதாம் அனந்தியசரணச்சரணம் பிரபத்தே அந்தத்யோதிநாமஞ்சலம் யோகிதிஷ்டே சிந்தாரத்தம் சுலபனசித்தி மோக்ஷானுரூபம் தீனானாதவியசனதமனம் தைவதம் தைவதானாம் திவ்யம் சக்ஷுஹ ஸ்ருதி பரிஷதாம் திருஷ்யதே ரங்கமத்யே வந்தே பிருந்தாவனசரம் வல்லவீஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகின்றது ராமதூத கிருபாந்தோ மத்காரியம் சாதய பிரபோ பூமி பிராட்டி ஸ்ரீ கோதா பிராட்டியாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்து கோபகன்னிகையினுடையதான மனநிலை அடைந்து சங்கத்தமிழ் மாலையான் திருப்பாவை 30 பாடல்களை ஏற்றருளினார். அதன் முதல் பாசுரமான மார்கழி திங்கள் மதுரையினால் நீராடப் போதுவீர் பொதுவினோ நெருழியில் சீர்மல்கு வாய்ப்பாடி என்றவர் முதல் பாசுரத்தினுடைய அதுவரையான விசேஷ அர்த்தங்களை எல்லாம் சென்ற உபன்யாசங்களிலே அனுபவித்தோம். இன்றைய தினம் அதை தொடர்ந்து இந்த பாசுரத்தினுடையதான அனுபவத்தை நாம் பார்க்கலாம். சீர்மல்கு வாய்ப்பாடி என்பதற்கு விசேஷமான அர்த்தங்களாம் பரமபதத்தை பரிஹசிக்கும் வாய்ப்பாடி என்றும் பகவத் குணங்கள் வெள்ளமிடும் வாய்ப்பாடி என்றும் யாவத் துக்தம் சமுத்பூதம் தாவதேவ திருதம் பவேந்தி என்று எத்தனை பாடுகிறதோ அத்தனை நீ வரக்கூடிய சமர்த்தி எல்லாம் கண்ணன் ஆயர்வாடியிலே பிறந்ததுனாலே ஏற்பட்டது என்ற அர்த்த விசேஷங்கள் நாம் பார்த்தோம். பரமபதம் போலே வேறு தேகம் எடுத்து போக வேண்டிய அவசியம் இல்லாமல் இங்கேயே பகவதனவும் செய்வதற்கு ஏற்ற ஊர் வியாக்கியானத்தில், அதாவது நம்ம அர்ச்சிராஜ் மாறு மொழியாக ஜீவாத்மா பரமபதத்திற்கு செல்கின்ற போது பிரஜான வீரை நேராடி வேறு ஒரு தேகம் எடுத்துச் செல்வதாக சாஸ்திரங்கள் சொல்றது. அப்படியெல்லாம் போய் பரமபதத்திலே கிடைக்கக்கூடிய அனுபவத்தை வேறு தேகம் எடுக்க வேண்டாமல் இங்கு இருக்கின்ற தேகத்தோடு இந்த ஊரிலேயே அனுபவிக்கலாம் போதே ஒரு அனுபவம் இருக்கிறது. ஆயர்வாடியில் இருக்கு ஆகியனால் சீர்மல்க வாய்ப்பாடி. ஸ்ரீராமனின் குணம் கண்டு உகக்கும் அயோத்தியை போல் இல்லாமல் கிருஷ்ணனின் தீம்பு கண்டு உகக்கும் ஊர்னாவா அயோத்தியில விசேஷம் என்னன்னா சக்கரவர்த்தி தன்னுடைய பெருமையெல்லாம் சொல்றார். வால்மீகி அயோத்தியா காண்டம் முதல் சர்க்கம் இரண்டாம் சர்க்கத்துல அவருடைய கல்யாண குணங்கள் எல்லாம் விசேஷமா சொல்லு வருங்க. புத்திமான் மதுரா பாஷி பூர்வ பாஷி பிரியம் வதா உத்தரோத்தர யுக்தி நாம் பக்தா வச்சஸ்திரியதா நிறைய சொல்லு. கதஞ்சித் உபகாரேன கிருதேன ஏகேன துஷ்யதி நஸ்வரதி அபகாராணாம் சதமதி ஆத்மவத்தையா நிறைய சொல்லிட்டே போவார் குணங்களை எல்லாம். அப்ப அயோத்தியில் இருக்கிறவர்கள் ராமனுடைய குணங்களை கண்டு ஓக்கின்றார்கள்.
ஆனா கிருஷ்ணாவதாரத்துல ஆயுர்வாடியில் எப்படின்னா அவன் பண்ணக்கூடிய பொறுப்பு தீம்பு அதுவே போக்கியவர்களுக்கு. அடுத்தது தம்பி தீம்புக்கு தமையன் துணை போன ஊர். ஏன்னா முந்தின அவதாரத்திலே அகம் சர்வங்கிருஷ்யாமி என்று ராமாவதாரத்திலே இளையவருமானாக ஆதிசேஷன் அவதரித்து அண்ணா என்னெல்லாம் சொல்றாரோ அதையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தார். அவன் காட்டு கிளம்புறையும் கேச்சு அகம் சர்வங்கிருஷ்யாமி எல்லா கைங்கரியும் பண்றேன் அவனோடு காட்டுக்கு வரையும் கிளம்பி போனவன் மூட்டை திருக்கின். ஆனா இந்த அவதாரத்திலே அந்த நன்றிக்கடனாக அந்த ஆதிசேஷனை பிறக்க தமிழாக பிறக்க செய்து அவருக்கு ஒரு தம்பியா இருக்கார். இவர் பண்ண குறும்புக்கெல்லாம் ஒரு துணை போறலாம். தம்பி தீம்புக்கு தமையும் துணை போன ஊர். அதுக்கப்புறம் இந்திரன் கேட்ட சோற்றை மலை கெடுங்களின் தார் அதற்கு செய்யும் ஊர். இந்திரனுக்கு ஒரு விழா, இந்திரனுக்கு உச்சின எல்லா ஏற்பாட்டையும் அதை நீங்க இந்திரனுக்கு வேண்டாம் அந்த மலைக்கு கோவர்த்தன மலை கெடுங்கள் கண்ணன் சொன்னா எல்லாரும் கேட்கிறார். அந்த ஊர்ல அப்படிப்பட்ட ஊர் எல்லாத்தையும் விட ரொம்ப விசேஷமான சொல்றார். ஆச்சார சீரர்களான வசிஷ்டாதிகள் வாழ்ந்தது போலன்றி இடக்கை வளர்க்கே அறியாதவர்கள் ஊர் வாழும் ஊர். ஏன்னா விசேஷமா சொல்ற வழக்கம் வசிஷ்டர் மீது ரொம்பவும் ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய ஆச்சாரியன். அதனால வைதிக கர்மாக்கள் வந்ததுன்னா ராமனிடத்திலே இந்த ஆச்சாரத்தை எல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கிறான். வசிஷ்டன் அது வியாக்கியான ரொம்ப அழகா சொல்றா, பிராட்டி முந்தாண்டை பட்டாலும் மொழி நிற்பதே. வைதிக கர்மாக்கள்ல ரொம்ப ஆச்சாரமா இருந்தா பிராட்டிகளுடைய முந்தான மேல விட்டா கூட இது அனாச்சாரம் நினைக்கக்கூடியவரான். அது மாதிரி அங்க என்ன சொல்றாருன்னா, யாக பிரம்ம ஒரு கீர்த்தனில் சொன்னார், மனசை பார்த்து தூது நம்புறாரு, என் மனசே தூது போயிட்டு வான் யாருக்கு ராமபிரான். இந்த ராமன் யாருக்கு அடையாளம் சொல்லிச்சு என்ன சொல்றாருன்னா, பதி தூத புரோச்சே பட்டாதிகாரிணி பரமார்த்த மத பசித்தானுச்சாரி சரி தோழி தேவே. பதிச்சொல் புரோச்சே பட்டாதிகாரி ஏன்னா பதித பாவனன்னு பேர் இருக்கு, அவர் பட்டம் கட்டினவன். சகதேவ பிரபன்னாய சபாஸ்மீதி யாச்சிதே அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதத் பிரதமமும் சொன்னவன். அடுத்தாவது சொன்னார், பரமார்த்த மத வசிஷ்டான் வசிஷ்டனுடையதான ஆச்சாரத்திற்கெல்லாம் உட்பட்டு வசிஷ்டர் சொன்னத்தை கேட்டுக்கூடியவன். அது மாதிரி திருவயோத்தியில் எப்படி இருக்குன்னா, ஆச்சாரத்தின்களான வசிஷ்டாதிகள் வாழ்ந்தது போல இல்லாமல் இங்கே இருக்கிறவா இலக்கை விளக்கை அறியாதவா அவனோடு இருக்கானா, அதனால ஆயுர்வாதி பெருமை என்னாருங்க. அத விசேஷமாக நம்முடைய குருபுர பிரேரூர் விஷயம், ஒரு சமயம் காலக்ஷேப கோஷ்டியிலே பராசர பட்டர் திருப்பாவை அருள் செய்ய ஒரு ஸ்ரீவகிட்ட வந்தமுன்னார் எங்கோ முடியல எல்லாம் வந்துட்டார், வேற ஒன்றும் இல்லை. அவர் எங்கேயோ காவேரி நேர போனார், போன இடத்துல எங்கேயோ ஒரு பெரிய தெரியல, ரொம்ப பேருக்கு தெரியறது இல்லை. இது மாதிரி சில சமயங்கள் பார்த்தோம்னா பாசட்டை கழித்து பையனை கேட்டு வச்சு அது எங்கேயோ இல்லைங்கிறது யாராலும் பார்த்து சொன்னா தான் தெரியுது. ஏன்னா எங்கேயோ முடிஞ்சா இவ்வளவு முக்கியமானது, அதை விடாமல் ரட்சிக்கணுங்கிறதாவது அது நமக்கு இருக்கிற அதுக்காக அதை நம்ம புரிய வைக்கிறதுக்காக விஷயங்கள். அப்ப என்ன பண்றாருன்னா அதை கவனிக்காம வந்துட்டாரு. அப்புறம் வந்தது கூட காலக்ஷேப கோஷ்டி கிட்ட வந்த உடனே அவருக்கு ஒரு லஜ்ஜ, நமக்கு எங்கே போய் நின்று யார்ட்டையும் சொல்றது எப்படி போறது, உள்ள காலக்ஷேபத்துக்கு போலாமோ கூடாதும். பிரபராசர் பட்டர் சொன்னாரா, கூச்சாதேவுடைய புகிவீர் இவ்விடம் திருவாய்ப்பாடியாய் காணும் சொல்கிறது. பயன்பாட்டி இப்ப இங்க நடக்கிறது அனுஷ்டானம் திருவாய்ப்பாடி அனுஷ்டானம், அதுக்காக யோசிக்க வேணா காலக்ஷேபத்தை விடவன் நான், அதுக்காக திருப்பாவ காலக்ஷேபத்துக்கு போச்சு எங்கே கைட்டு வச்சு போகணும்னு அர்த்தம் பண்ணி கூட. அதாவது அதற்கு முக்கியத்துவம் அங்கே என்னன்னா, ஆயுர்வாடியிலே அவன் வளர்கின்ற பொழுது அந்த ஆயுர்வாடியிலான அனுஷ்டானம் ராமாவதாரத்தை விஷ்டாதிகளுடைய ஆச்சாரத்தை கொண்டாடுகின்ற மாதிரி இங்க கிருஷ்ணாவதாரத்துல ஆயுர்வாடியிலே இவன் அவர்களோடு கலந்து உறவாடுகின்றதான சௌரத்தியம் அதை ஒழுக்கின்ற ஊராகினாலே திருவாய்ப்பாடி சீர்மல்க வாய்ப்பாடி. அப்படி ஏற்ற மிகுந்த சீர்மல்க வாய்ப்பாடியிலே உள்ள செல்வச்சிறுமியார் அப்படின்னு அழைக்கிறார். முதல் நேரிடையும் கூப்பிட்டார், நீ செல்வச்சிறுமி இருக்காள்னா, செல்வச்சிறுமி இருக்காள்னா ஐஸ்வர்யம் உள்ள சிறு பெண்களே எல்லாம் சிறுமிகள் கன்னிகைகள் அது ஞாபகம். செல்வச்சிறுமி இருக்காள்னா என்ன செல்வன் வாழுக்கு, இங்க நிறைய பணங்கள்லாம் போட்டு வச்சிருக்காளா சேர்த்து வச்சிருக்காளா, அதாவது என்ன வாழ்க்கை செல்வம்னு கேட்டா கண்ணனுடைய ஸ்பரிசம் பெற்றவர்களே அப்படிங்கிற. என்னன்னா ஆயுர்வாதியில பார்த்தா ரொம்ப விசேஷம் அது, அவன் அவனால் அவனோடு கூடியதான வழிபாதி வழக்கு பாதி தர்மம் பாதி இப்படி
கிருஷ்ணனுடைய ஸ்பர்சம் பெற்றவர்கள், அந்த கிருஷ்ணனோடு விளையாடுறா, கிருஷ்ணனோடு அங்க ஜலக்கை நின்று இருக்கா, அவன் நெச்சல் ஒவ்வொன்று மேலே துப்புறான். இவா இப்படி விசேஷமாக சின்ன குழந்தைகளாக அவனோடு சேர்ந்து சாதாரண குழந்தைகள் விளையாடுற மாதிரி சர்வேஸ்வரன் ஒரு சின்ன குழந்தையா வந்து விளையாடு விளையாடிட்டு இருக்கான். அவருடைய ஸ்பர்ஷம் கிடைக்கிறது இவ்வளவு விசேஷம். அதனாலே கடவுளுடைய ஸ்பர்ஷம் பெற்றவர்கள் அதான் ஐஸ்வர்யம். இது சுவாபதேசத்துக்கு அழகா ஒரு விஷயம் சொல்றான். அதாவது ஸ்ரீரங்கத்திலே பாக்ஷியக்காரர் எழுந்திருக்கின்ற காலத்திலே நீங்க பார்க்கலாம், இந்த ஆச்சாரிய வர்க்கங்கள்லாம் எந்த நாள்லயுமே பாக்ஷியக்கார நாள்லேருந்து ஆரம்பித்து நம்ம நாள் வரையில் வருகின்றவர்களெல்லாம் ஜீயதாம் ஜீதாம் என்று இந்த அன்னம் அவரெல்லாம் நிறைய தனிய ஆராதனை பண்ணி எல்லாரும் நன்றாக சாப்பிடணும் அப்படிங்கறதான ஒரு நல்ல உயர்ந்த நோக்கம் உள்ளவர்கள் நம்ம ஆச்சாரிய வர்க்கங்கள்லாம். பாக்ஷியக்காரர் அவருடையதான அங்க எழுந்திருக்கே அங்க எல்லாரும் தத்யாராதனை நடக்கிறது, பாகவத ஆராதனம், எல்லாரும் நல்லா சாப்பிடுறாளா, சரியான முறையில அவர்களுக்கு எல்லாம் வழங்கப்படுகின்றதா என்பதை பார்ப்பதற்கு அப்படி பாக்ஷியக்காரர் மெதுவா வந்துருக்காரு. அந்த கோயில் எழுந்திருக்கு அதுல ஒரு சுவாமி எல்லாருக்கும் பிரசாதங்களை எல்லாம் அங்கே இடையிலே சாதிக்கக்கூடியவர் பரிமாறுவதுன்னு சொல்றா பாருங்க. நம்ம சம்பிரதாயத்தில் சாதிப்பது அப்படி சாதிக்கின்ற பொழுது அவர் ஒரு கூட நம்மங்கள் கூடையில ஜாங்கிரி வச்சுட்டு ஒவ்வொருத்தருக்காக சாதிச்சுட்டு போறார். ஒரு சுவாமிக்கு சாதிச்சு அவர் தாண்டி போனதும் அவருக்கு இன்னொரு ஜாங்கிரி வேணும்னு ஆசை. அவர் இந்த சுவாமியை கூப்பிட்டார், சுவாமி எனக்கு இன்னொரு ஜாங்கிரி வேணும். அவர் ஒரு தாண்டி போயிட்டார், ரெண்டு மூணு ஏழை தாண்டி போயாச்சு, வேகமா போயிட்டு இருக்கார். என்ன பண்ணா திரும்பி ராம அங்கிருந்து ஒரு ஜாங்கிரியை தூக்கி அவர்கிட்ட வீச்சினார், பிடிச்சு கொண்டு பாக்ஷிகார் பார்த்துட்டே வர்றார். பின்னாலே என்ன பண்ணாருன்னா அந்த ஜாங்கிரி சாதிக்கிற சுவாமி முதுகை தொட்டார். தொட்ட உடனே அவர் வேகமா போயிட்டு இருக்கவர் பிறகு யாரோ இடையூறு பண்ணான்னு சொல்லி கோபத்தோடு யாரு தன்னை தொட்டான்னு திரும்பி பார்த்தா இதர பாக்ஷிக்காரர் நின்றிருந்தார். உடனே இந்த கூடையை கீழே வச்சார், காலில் விழுந்தார், சாஸ்தாங்கமா சேவித்தார். அபசாரத்துக்கு அவர் சொன்னார், பாக்ஷிக்காரர் சொன்னார், ஏய் நமக்கெல்லாம் பாகவத ஆராதனைங்கிறது ரொம்ப மனசு ரொம்ப உகந்து செய்ய வேண்டிய காரியம். நீ கிட்டக்கு வந்து குனிஞ்சு சாதிக்கணும், அங்கேயிருந்து தூக்கப்படுறது கூடாதுன்னு அவர் முதலே தட்டினேன். அதுக்கு இவர் சொன்னாரா, நான் பாகவத விரதத்தாரப்பட்டிருந்தாலும் ஆச்சாரிய ஸ்பர்ஷம் அது எனக்கு கிடைத்தது என்னாரா. ஏன்னா அவரை தொட்டு முதல கட்டி திரும்பி பார்க்க வச்சு ஒரு அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணி இந்த விஷயத்த சொன்னதுனாலே அப்படி ஆச்சாரிய ஸ்பர்ஷமும் பெருமாளுடைய ஸ்பர்ஷமும் ரொம்பவும் விசேஷமானது ஆகினாலே இவாள் தான் கண்ணனுடைய ஸ்பர்ஷம் பெற்றவர்களாகினாலே செல்வச்சிறுமியிருக்காள். இவாள்கிட்ட உள்ளதான ஐஸ்வர்யம் என்ன? ஏன்னா ஒரு ஜீவாத்மாவுக்கு எது ஐஸ்வர்யம்னா நிலை நின்ற சாஸ்வதமான பகவத் சம்பந்தம் தான் ஐஸ்வர்யம். வாழ்க்கையில அழியக்கூடிய ஐஸ்வர்யம் இதெல்லாம் அழியாது. அதுதான் குருசேகரர் அதுதான் சொன்னார், நின்னையே தான் வேண்டும் நீர் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல்னா. நம்முடைய ஆச்சாரிய வர்க்கங்கள்லாம் தனம் மதியம் தவ பாத பங்கஜம் என்னதான் சொல்லியிருக்காங்க. தனம்னா எது? எம்பெருமானுடைய திருவடிக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்கள், எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடியதான அந்த சாஸ்வதமான பகவத் சம்பந்தம், அதுதான் நமக்கு ஐஸ்வர்யம். நீங்க பார்க்கலாம் விபீஷணன் வந்து வர்ணிக்கிறார் வால்மீகி என்ன சொன்னார்னா, விபீஷணன் அவன் ராவணனுக்கு இதோபதேசங்கள்லாம் பண்ணினான், ராவணன் கேட்கிற வழியா காணும். உடனே என்ன பண்றானா, உத்பபாதகதாபாணிகி சதுர்பிஸ்தக ராட்சசைகி, உத்பபாத கதாபாணிகி சதுர்பிஸ்தக ராட்சசைகி. அது அபயபுரதாரத்தை சுவாமி தேசியன் விசேஷமான அர்த்தங்களா சாதிக்கிறார். அதாவது ராவணனை விட்டு கிளம்பினாராம், உன் ஊரும் வேண்டாம் உறவும் வேண்டாம் என்று உத்தபாத நிர்தேசிக்கன் அப்படி மேலே கிளம்பி போனவர். மேலே கிளம்பி போனார், இங்கிருந்து கிளம்பி ராமன் இருக்கிடம் தேடி அவருடைய திருவடியை ஆசிரியிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கிருந்து லங்கையிலிருந்து புறப்பட்டு வான்வீதியாக சமுதிரத்தை தாண்டி சமுதிரத்தை அக்கறையில் இருக்கிற ராமன் திருவடியை ஆசிரியிக்கணும் கிளம்பிட்டார். கிளம்பினார் உத்தபாதன ஸ்லோகத்தை சொன்ன வால்மீகி. அடுத்த ஸ்லோகம், அந்தரிக்ஷ்ரீமான் ஒரு பதம் போட்டான். எப்ப எம்பெருமான் திருவடி ஆசிரியிக்க வேண்டும் என்று கிளம்புகின்றாரோ அவருக்கு அப்ப அது ஸ்ரீமான் டைட்டில் அப்பதான். அதுக்கு முன்னாலும் சொல்ல காரணம், அதே மாதிரி சிவன் பாகவதத்தில் பார்த்தா முதலையானே பீடிக்கப்பட்ட கஜேந்திரன் பல ஆண்டுகள் அத்திரி புத்திராதிகள் தன்னை ரட்சிப்பார்கள் இருக்கார். திருமங்கி ஆழ்வார் திருவேங்கடத்துக்கு போனார், தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் உனை காண்பதோராஜையினால் வேயை பூம் பொழில் சூழ்வையார் திருவேங்கடவா
நாயேன் வந்தடைந்தேன் மல்கிகள் என்னை கொண்டொருவே தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன். இதுவரை ஆச்சு கஜேந்திரன் நிலைமை. பத்திரி புத்திராதிகள் தன்னை ரட்சிப்பார்கள் ரொம்ப நாள் காத்திருந்தார். அது இல்லை, இனிமே பகவானை தவிர நமக்கு புகழ் இல்லை என்ற நினைவு வந்து பகவன் நாமாவை சொல்லி பகவானை பிரார்த்திச்சாரே. அப்ப அவருக்கு என்ன போட்டார் பாகவதத்துல, சது நாகவர ஸ்ரீமான். ஸ்ரீமான்ங்கிறது எப்பன்னா அந்த எம்பெருமானுக்கு உள்ள சம்பந்தத்தை புரிந்து அவனை அடைய வேண்டும் என்றுதான் அந்த துறை வரத அப்பதான் வாழ்க்கை. அதனால்தான் ஐஸ்வர்யம்னா ஆத்மாவுக்கு நிலை நின்ற சாஸ்வதமான பகவத் சம்பந்தமாகின்றதான் ஐஸ்வர்யத்தை பெற்றவர்களாம். அதனால சீர்மல்க மாறுபாடு செல்வ கிருமியார் அப்படின்னு அவளை சம்போதனம் பண்ணி அழைச்சாச்சு. நோன்புக்கு தான் கூப்பிடுறாள். நோன்பு யாருக்கு நோன்பு நோக்கிறோம்ங்கிறது அந்த கண்ணனுக்கு உண்டானதான விசேஷங்களை எல்லாம் அடுத்த சில பதங்களிலே சொல்றாரு. இங்க பார்க்கணும், கூர்வே கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். கூர்வே கொடுந்தொழிலன், கூறிய வேலாயுதத்தை கையில் வச்சிருக்காரா நந்தகோபன். ஆனா நந்தகோபன் எப்படிப்பட்டவர்னா ரொம்ப சாதுகிறவ. அப்படி இருக்கக்கூடியவர் கையில ஒரு கூலை வச்சிருக்க கூறிய கூறியதான வேலை வச்சிருந்துக்காரா. அந்த வேலை வச்சு என்ன பண்ணிருக்காருன்னா, கண்ணன் குழந்தை தொற்றுல தூங்கிட்டு இருக்கிற போது பகல்ல வேலுங்கையுமா காவல் இருக்கலாம்னா என்ன வியாக்கியானம் பண்ணினா, கண்ணன் தொற்றிலே கிடக்க எறும்பு உரிமையா என் வேலை கடைய விடுவன். அதாவது தொற்றுல கண்ணன் தூங்குற போது ஒரு எறும்பு கடிச்சுன்னா அந்த எறும்பை கொள்றதுக்காக அந்த வேலை அப்படியே வேலா இருந்தால அந்த எறும்பை கொள்றது கையில வச்சுருக்கலாம்னா. கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம், எறும்பை கொள்றதுக்கு வேலா இருந்து தேவையா, ஒரு கூறிய வேல் வேணுமா அப்படின்னா அந்த எறும்புக்கு ஒரு கூறிய வேல் வேண்டாம், கையாலேயே கூட ஒரு தட்டுதான் அது சொல்லணும். ஆனா இங்க என்ன முக்கியம்னா, இந்த எறும்பு யாரை கிடைக்கிறது, கண்ணனா கிடைக்கிறது. நம்ம கண்ணன் கிடைக்கிறதேங்கிறதுனால இந்த கண்ணன் இடத்துல இருக்கக்கூடியதான அந்த வாத்சல்யம் அந்த பாசம் அந்த அன்பு அந்த பிரேமை. அதனால இதுக்கு திருஷ்டாந்தம் மேற்கோளாக ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருந்து இருந்தான். அசோகவனத்திலே சீதா பிராட்டி ராமனை பிறந்து கண்ணன் கண்ணீருமா இருக்கின்ற பொழுது திருவடி ஆஞ்சநேயன் இங்க போறார், தூது போறார். அந்த தூது போய் ராமன் ராமனுடைய விற்பாங்கங்களை தான் சொல்லி ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஏற்பட்டதான அந்த சக்கியங்கள்லாம் நான் விசேஷமா சொல்றேன். ஏன்னா அசோகவனத்துல கண்ணன் கண்ணீருமா இருக்கா சீதா பிராட்டி ராமனன் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டான். இந்த ரெண்டு மாசம் கடு பாக்கின்னு இதனால் வரை வராத ராமன் இனிமேல வரப்போறான், நம்ம பிராணன் தியாகம் பண்ணிக்கலாம் என்று கழுத்திலே தன்னுடைய கூந்தலாலே முடி போட்டுக்கொண்டு பிராணனை விடுறதுக்கு கூட தயாராயிட்டார். அந்த நேரத்துல சிக்ஷுவா வருஷத்துக்கு மேல மரத்துல உட்கார்ந்துருக்கா ராஞ்சரே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். அப்ப நினைச்சாரு, இந்த தருணத்துல கூட போய் நான் சீதையை காப்பாத்தலைன்னா சீதை பிராணனை விட்டுருவான். ராமன்கிட்ட போய் நான் என்ன சொல்றது, ராமா சீதையை நான் அசோகவனத்துல பார்த்தேன், அவன் கழுத்துல சுருக்கிட்டு பிராணனை விட்டுட்டான் சொல்ல முடியுமா, தூதனுடைய லட்சணம் இல்லையே, நான் வந்த காரியம் வியர்த்தமாயிடுமே, எப்படியாவது இதை தடுக்கணும். அப்ப என்ன நினைக்கிறார் அவர், நான் திடீர்னு மரத்திலேருந்து கீழ் குறிச்சேன்னா அந்த ஷாக்கிலே பிராணம் கொடுக்கும் சீதைக்கு. நான் இங்க மேலிருந்து பேசினேன்னா மற்ற ராட்சசிகள் தான் புரிச்சுவிடும், அவள்லாம் உஷாராயிடுவா. அவளுக்கும் தெரியாமல் இருக்கணும், சீதைக்கு நம்பிக்கை வரணும், எப்படி பேசலாம்னு யோசிச்சார். அன்னைக்கு ஸ்லோகம் சொல்றார், ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தயித்வா மகாகவி சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் வைதேஹ்யா வியாஜஹாரா. அப்படிலாம் யோஜனை எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ராமனை பத்தி ஏதாவது வருஷா குட்டியா ராமாயணமே சொல்லி வருவார். இல்ல ராமாயணத்துல ராஜா தசரதோ நாமரத குஞ்சரவாஜிவான் வருஷ கதையெல்லாம் சொல்லி கிட்ட கிட்ட வந்து மோதிரத்தையும் கொடுத்து எல்லாம் எடுத்து அப்புறம் ராமனுக்கும் சுக்ரீவன் சக்கியங்கள் எல்லாம் மறுபடியும் விசாரமா சொல்ல சொல்ற எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. அந்த நேரத்துல லக்ஷ்மணனும் அறியாத ஒரு அடையாளத்தை சொன்னான் சீதா பிராட்டி ஆஞ்சநேயன்ட்டு, அதாவது காக்காசுர உத்தாரணம் சொன்னா பிரம்மாசுரத்தினாலே காக்காசுனை விரட்டி அடிச்சார், மூன்று லோகத்துக்கு போச்சு, திரும்பி வந்து ராமன் திருவடியில விழுந்து விருத்தாங்க வேற பாசுரத்தை பின்னால் விருத்தாங்க பார்ப்போம். அப்ப ஆஞ்சநேயருக்கு மனசுல ஒரு எண்ணம், என்னன்னா அது
ஆஃப்டர் ஒரு காக்கை, அந்த காக்கையை நம்மளால் ஒரு கள்ள தூக்கி போட்டால் ஓடிப்படும், அதை அழிப்பதற்கு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணேங்கிறானே ராமன். எந்த இடத்துக்கு எந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுறதுங்கிற விதத்தை கூட தெரியாதவனா ராமன் மனசில் தோடி பிடிச்சி இருக்கு. இவர் முகபாவத்தை பார்த்து கொள்கின்ற சீட்டை சொன்னா, ஏ அது இல்லடா, காக்கைக்கு பிரம்மாஸ்திரம்லாம் நீ நினைக்கலாம், ஆனால் பிரம்மாஸ்திரத்தை ஏன் அவர் பிரயோகம் பண்ணாலும் தெரியுமா, மக்கள்தே காக்க மாத்திரே தூ பிரம்மாஸ்திரே தமுதீரிதம் மக்கள்தே காக்க மாத்திரே தூ, எனக்க ராமபிரானுக்கு என்னிடத்துல இருக்கிற பிரீத்தி அன்பு பிரேம அபரிமிதமானது. அவன் அபச்சாரப்பட்டது எங்கிட்டதான் அபச்சாரப்பட்டான். ஆகினால உனக்கு அதான் மனசு நினைச்சுனா நீ பிரம்மச்சாரி உனக்கு என்ன புரியும், அது இம்ப்ரைட். ஆகினால இதை என்ன பிரம்மாஸ்திரத்தை காக்கைக்கு பிரம்மாஸ்திரமான்னு நினைக்காத அப்படின்னு. அது மாதிரி இங்க வந்து எறும்பு யாரை கடிக்கிறது, கண்ணனா கடிக்கிறது, எறும்புக்கு வேல் வேண்டாம், ஆனா கண்ணனை கழிப்பதுனாலே கண்ணனிடத்தில் இருக்கிற பிரேமை அதனுடைய காரணமாக இந்த காலத்தில் கையில ஒரு கூறிய வேலை வச்சிருந்துட்டான். மகாபாரதத்துல ஒரு கதை, சோமகன்னூர் மகாராஜா அவருக்கு 100 பத்திரிகள், 100 பத்திரிகள் ஒரே ஒரு பத்திரிக்கை அருமையா ஒரு ஆண்டு வந்து பிறந்து ஒரு நாள் கட்சி, பாக்கி எல்லாருமே இந்த 99 பேருமே இந்த பெற்றதாயி அதே ஈக்குவலான அக்கறையோட இந்த குழந்தை எல்லாரும் கொஞ்சுவா, பிரதானம் பண்ணுவா, சீராடுவா, அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. ஒரு நாளைக்கு இந்த ராஜா அவருடைய சபையில ரொம்ப ஏதோ முக்கியமான ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கு மந்திரிகளோட, அப்ப பார்த்தா அந்த புறத்துல இருந்து ஊரசா ஆறு அணுகுரல் கேட்டு, இந்த 100 பெண்களை ஆறு குரல், உடனே அவசரம் அவசரமா மந்திரி வச்சு போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்து மந்திரி வந்து ராஜா காதோடு வந்து சொன்ன விஷயம் என்னடான்னா, அந்த தொற்றுல படுத்து இருக்கிற குழந்தைய ஒரு எறும்பு கடிச்சு விடுதான், இந்த எறும்பு கடிச்சுதான் எல்லாரும் அழுதான்னா, அது இந்த குழந்தைக்கு இருக்கிற பிரேமை. அதுக்கப்புறம் இந்த கதையில விசேஷமா வளருத அந்த அஜானத்தை போக்குவதற்காக அந்த குழந்தையை அது மரணமாறு மாறி பண்ணி அது கூட உயிர் உயிர் கொடுத்து, ஏன்னா இதெல்லாம் சாஸ்வதம் இல்லை எங்கிற புரிய வைக்கிறதுக்காக அந்த கதை வேற போறது. இப்ப நமக்கு ரெலவெண்டான என்னன்னா, ஒரு எறும்பு கடிச்சு குழந்தைக்குன்னு தாங்காம தாய்மார்கள் அழுதாலாம், அது மாதிரி ஒரு எறும்பு கடிச்சுன்னா இவரால் தாங்க முடியாது. கண்ணனுக்கு எறும்பு கடிச்சா என்ன பண்றதுங்கிறதுக்காக கூறிக்க வேலை வச்சுட்டு இருக்கான்னு அது விசேஷமா வியாக்கியானம் பண்றான். ஊர்வே கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், என்ன பதம்னா, நந்தகோபுருக்கு எதுக்கிட்டே இருக்கச்சே கண்ணன் என்ன பண்ணுவாரா, ரொம்ப பத்தியமா ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி அப்படி வேஷம் போடுவான். நந்தகோபன் குமரன் அப்படி இருப்பான். ஏராளந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம், யசோதைக்கு முன்னாடி எப்படி இருப்பான்னா இளம் சிங்கம் சிங்க குரு அப்படின்னு வந்து, அப்படி சொல்லிச்சு யசோதைக்கு முன்னாலேன்னு சொல்லிச்சு யசோதைக்கு அப்ஜெக்டிவ் போட்டா என்றாள். ஏராளந்த கண்ணினா, ஏராளந்த கண்ணினா பகவான சேவிக்கிறது கண்ணு கழுகு, ஏன்னா சுத்திர விஷயங்களை பார்த்தா கண்ணுக்கு தோஷம். இவன் என்ன பண்றான்னா, அந்த எப்படி சதாபிஷந்திங்கிறவரை சத்திஷ்டோ பரம்பதும் சதாபிஷந்தி சூரியான் திருவேதம், சதாபிஷந்தி என்று இணைக்காமல் எந்த நேரமும் எம்பெருமானே அனுபவிச்சுட்டு இருக்காள் நிச்சய சூரியர்கள், அவர்கள் போல அவர்களை விட அதிகமான ஒரு பாக்கியத்தினுடைய ஆயுர்வாடியிலே எப்போதாலும் பார்த்துட்டு இருக்காள். அது மாத்திரமில்லை, நீ இன்னொன்று பார்க்கலாம், கிருஷ்ணன் அவதாரம் பண்ணினான், அவன் அவதாரம் பண்ணது தேவிகி மேஞ்சனாக பிறந்தான், தேவிகி மேஞ்சனாக பிறந்து அடுத்த கட்சமே யசோதை மேஞ்சனாக ஆயுர்வாடிக்கு வந்தாச்சு. அப்ப தேவகி கிடைச்சது என்ன, தேவகிக்கு எந்த பாக்கியமும் கிடைக்கல. எந்த பாக்கியம்னா, அந்த குழந்தையை பெற்றதை தவிர குழந்தை பிறந்ததிலிருந்து சின்ன குழந்தைகள் ஒரு பருவத்திலையும் அவர்கள் செய்யக்கூடியதான தீம்பு குறும்பு விளையாட்டு விஷமங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறது ஒரு தனியான ஒரு சந்தோஷம். அது அந்த பெற்றோர்கள் அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். அதுதான் வள்ளுவன் சொன்னா, குழலி மீது யாழி நிதி என்பர் தம்மக்கள் மழலைச்சல் கேளாதவர்னா, குழல் இனிமையா இருக்கும் யாழ் இனிமையா இருக்கும் யார் சொல்வா, தன் குழந்தைகளுடையதான மழலையை கேட்காதவர். அதனால தேவகிக்கு கிடைக்காத அந்த பாக்கியம் யசோதை கிடைக்கிறது. அந்த கிருஷ்ணனுடையதான பால தேவிகளை எல்லாம் பார்த்து 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 ரசித்து விகசித்த விசால நேத்திரங்களை உடைய உள்ள நேத்திரவனை இருக்கலாம், ஏராளந்த கண், அந்த இந்த கண்ணுக்கு அந்த விசேஷம். அதனால்தான் தேவகி இந்த வருத்தம் பற்றாலோ இல்லையோ, மனசுல அவளுக்கு தோணித்தோ இல்லையோ, ஆனா தேவகியினுடைய மனோபாவத்துல குழந்தைகளாக ஒரு பத்து பாடு பாடினார். என்னன்னா, தேவகியினுடைய புலம்பல், எனக்கு கிடைக்கல இந்த பாக்கியங்கள்லாம்,
எல்லாம் யசோதை கொள்ள கொண்டு போயிட்டானேன். ஒரு பாத்திரம் சாப்பிடுக்கு சொல்றேன், மருவியின் திருநெற்றியில் சுட்டி அசைத்தர மணிவாயிடை முத்தம் தருதலும் உந்தன் தாதையை போலும் வடிவு கண்டு கொண்டு உள்ளம் உள்குளிர விரலை செஞ்சிருவாயிடை சேர்த்து வெகுளியாயுரைக்கும் ஒவ்வுரையோ திருவினேன் ஒன்றும் பெற்றினேன் எல்லாம் தெய்வனங்கை யசோதை பெற்றாளே திருவினேன் ஒன்றும் பெற்றினேன் எல்லாம் தெய்வனங்கை யசோதை பெற்றாளே. அதாவது இந்த சின்ன குழந்தை வர்ணிக்கிறார் சொல்லிக்கிறார் தேவிக்கிறவுடைய நோபாவத்துல பிறந்த குழந்தைய அப்படி வாரி எடுத்து வாரி முத்தமிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவாள்னா அப்படியே அப்பா மாதிரி கொடுத்தும் தாதையை போலும் வடிவு கொண்டு கொண்டு உள்ள உங்களுக்கு இப்படி சந்தோஷப்பட்டு இந்த குழந்தை அஞ்சு வரையும் வாயில போட்டுட்டு மேலெல்லாம் நிச்சல உழுக விடுறது அப்படியே பிரம்மாண்டமா இருக்கவருக்கு எப்ப இவாத்து குழந்தையா இருந்தா அதுக்கு ஒரு வாயில விரலாம் போட்டுட்டு அது எப்படி வெப்படியா பேசுறதாகதான் மழலை இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே. ஏன் எனக்கு கிடைக்கலையா, நான் திருவிழேன் அதிர்ஷ்டம் இல்லாதவள் எல்லாம் தெய்வ நன்கு யசோதி பெற்றாலே யசோதிக்கு தான் கிடைச்சதுன்னு அது தேவகி புலம்புவதாக சொல்லிக்கிறாங்களுடைய அனுபவம். அதனாலதான் ஆண்டாளுக்கு சொன்னா ஏறோந்த கட்டி பாருங்களேன் குழந்தை பின்னால சொல்ல போறா உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவு உருத்தி மகனாய் ஒழித்து வளரேன்னு அதே ராத்திரிலேயே யசோதை மைந்தனா போய் போய் வச்சு அடுத்த நாள் கோயில் முடிஞ்சா தனக்கு பிறந்த குழந்தை இது இந்த பெண் குழந்தைதான் நாங்க இப்ப முதல் நாள் தனக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தை இடம் மாறியது ஒண்ணுமே தெரியாது. இந்த கண்ணன் தான் தான் பெற்ற உடனே அவன் நினைக்கிறான். அதான் மோகித்வா ஜெகத் சர்வம் அகில உலகத்தையும் மோகிக்க செய்தவன் அவன். அப்ப கலம்பர் எழுந்தா எல்லாரும் வந்து பார்க்கறான், ஓடுவார் உள்வார் உகந்தாடி பாரலாம் வந்து பார்க்கலானோ இந்த அம்மா என்ன பண்ணான் யசோதே பெரியாழ்வார் அனுபவிக்கிறார் பாதாதி கேசாந்தம் ஒரு 20 பாஷரம் உலக உலகத்திலே அந்த மரபு பண்ண மாட்டாது. அதாவது வீட்டுல குழந்தை பிறந்திருந்ததுன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிற பெண்மக்கள் வந்து சின்ன குழந்தைய பார்க்க வந்தா லேச்சில பார்க்க விட்டுற மாட்டா, குழந்தை தூங்குறது அப்புறம் வாங்குவோம்பா. ஏன்னா அந்த திருஷ்டி பட்டு போட்ட குழந்தைக்கு தானும் அப்படின்னு இவன் நினைப்பான். ஆனா பெரியாழ்வார் யசோதை மனோபாவத்துல பாட்டினார் 20 பாடல்கள். அவர் என்ன சொல்வார், எல்லாரும் வாங்கோ வாங்கோ வந்து பாருங்க. அவர் அபிப்பிராயம் என்னன்னா இவா திருஷ்டி அம்மையில பத்த போதை கூடாது, இந்த குழந்தை சர்வேஷன் தான் வந்திருக்கான் அவன் திருஷ்டி அவன் கடாட்சம் பண்ணட்டுவேன். அழகா சொல்றார் அப்ப பண்ணச்சே சிதக்கடல் உள்ள முன் உள்ள முதன்ன தேவகி கோதை குழலா சோதைக்கு போந்த தேவை குழவி பிடித்து சுவைத்து உள்ளம் பதக்கமலங்கள் காணீரே பவரவாயிர் வந்து காணீரே. என்ன பேதை இந்த பதம் ரொம்ப அழகு பார்க்கணும், பேதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும். பேதை குழவின குழந்தை நடத்தும், பேதை குழவின்னா அறியாமை ஒண்ணுமே தெரியாத ஒரு குழந்தை. அது என்ன பண்ணித்தான் தன்னுடைய கால் கட்டவரில் கையால லாகவமா மடக்கி இந்த கட்டவரில் வாயில வச்சுட்டு பிடித்து சுவைத்து உண்ணும்னு பதம் போட்டார். அப்படிப்பட்ட பாத கமலங்கள் காணீரே பவளவாயில் வந்து காணீரேன். ரொம்ப ரசமா ஒரு உரையாசர் ரொம்ப ரசமா அறிவிக்கிறாரு. ஏன்னா திருலோக சஞ்சாரி நாரதன் கிருஷ்ண பரமாத்மா ஆயுள் வாடியவே குழந்தையா வளர்ந்துட்டு இருக்கான், எந்த நேரமும் பகவன் நாமாவே சொல்லிட்டு இருக்கிறவர். அதனால அவர் என்ன பண்ணார், கண்ணனை பார்க்கணும்னு வந்தார். இந்த கண்ணனுடைய இந்த கோலத்தை பார்க்கிறார், தன்னுடைய கட்ட கால் கட்டவரில் தானே கையால் எடுத்து மடக்கி வாயில் வச்சு சிவப்பிட்டு இருக்கு இந்த குழந்தை. மெதுவா காதோடு வந்து கேட்கிறார், நான் பகவானுக்கு அவருக்கு தெரியுமோனோ, இவரே உலகத்துக்கெல்லாம் பட்டவர்த்தனமா பகவான் காமிச்சிட்டு பிறந்தவர் தான், ஆனா அப்பப்போது மற்றவர்களுக்கு அஜானத்தை கொடுத்துருவார். நாரதர் காதோடு கேட்டார் பெருமாள் என்ன சுவாமி, உங்க திருவடியை வாயில வச்சுட்டு ஒரு ரிஷி பார்த்துட்டு இருக்கிறேன். அதுக்கு திரும்ப சொன்னா நான் கண்ணன், ஆமாப்பா பக்தாலெல்லாம் தேன் பெருகும் திருவடி தாமரை போன்ற திருவடி எல்லாம் சொல்றாளே, திருவடி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாக்குறேன்னா எப்படி ஒரு அனுபவம்.
அப்படிலாம் பேதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும் பாதக்கமலங்கள் வந்து காணீரேன், பவளவாயில் வந்து காணீரேன். யசோதை கூப்பிடுறான். யசோதைக்கு ஒரு பெருமிதம் தன் குழந்தையை பத்தி. அந்த பெருமிதத்தோடு மற்றவர்கள் பார்த்து சொல்றதா ஒரு பாசுரம், அது வெளியிருந்து பார்த்தா ஏதோ புகார் சொல்ற மாதிரி இருக்கும், ஆனா உள்ளத்துல இருக்கிற பெருமிதம் கூறிய அப்படி ஒரு பாசுரம். அந்த தாய்க்கும் தான் ஒரு பெருமிதம். கிழக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் எடுத்து கொள்ளில் மருங்கை இருத்திடும் ஒடுக்கி புழுகி உதரத்தே பாய்ந்திடும் இடுக்கினாமையால் நான் மெலிந்தேன் நங்காய். என்ன பண்றது தெரியுமா, இந்த புள்ள படுத்துற பாடு என்னால் தாங்க முடியல, எனக்கு உடம்புல செம்பே இல்லம்மா, இது படுத்துற பாடு பாருமா. பெண் மக்கள்லாம் என்ன பண்றோம்னா கிழக்கில் தொட்டி கிழிய உதைத்திடும், தொற்றுல குழந்தை குழந்தையை விட்டா உதைக்கிற உதயில தொற்றில் சுக்குநூறா போயிடுறது. எடுத்து கொள்ளில் மருங்கை இருத்திடும், மருங்குன்னா அந்த இடைப்பகுதிக்கு சொல்றது, குழந்தை எடுப்பு எடுத்து வச்சுக்கலாம்னா பாரமாக இது கிடக்கிறது. ஒடுக்கி புல்கள் உதரத்தே பாய்ந்திடும், அப்படி ஆற தழுவிட்டு மாறுபடுற தழுவினா அது என்ன பண்ணா ரத்தத்தை உறிஞ்சிருவான் போலுக்கு மிடுக்கு இல்லாமையால் நான் மெலிந்தேன் நன்றாய். எடுத்துக்கொள்ளில் மருந்து இருத்திருந்தனா நம்ம வியாக்கியதாக்கள்லாம் அந்த யசோதை கிடைச்ச பாக்கியத்தை நினைச்சு என்ன சொல்றான்னா, வேதங்கள் தலையில் உள்ள தத்துவம் யசோதை இடுப்பதுன்னா உட்கார்ந்து இருக்குன்னா. ஏன்னா வேதங்களுடைய சிறுசான உபனிஷத் உண்டாடுறத எந்த பிரபு பரதத்துவத்து அது சாதாரண குழந்தை மருந்து உட்கார்ந்து இருக்கு. அப்படி ஏறோர்ந்த கண்ணி யசோதை, இளம் சிங்கம் நந்தகோபன் குமரன் யசோதை இளம் சிங்கம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு இருக்கக்கூடிய என்ன இவள அவன் இவர்கள் சிறுமியர் மொழியை சொன்னோம், சிறுமிகள் சொல்லிருக்கார். அவர்கள் சிறுமிகள், இவன் இளம் சிங்கம். அனன்யார்கள் சேஷத்துவம் சேஷித்துவம்ங்கிற மாதிரி ராடோர்ஹரி வைதேயும் தஞ்சை மசிதே கிருஷ்ணா எங்க சொல்றாருன்னா, ஆஞ்சனேயன் முதல்ல சீதையை பார்த்தார் அசோகவனத்துல, அதுவரை சீதை எப்படி இருப்பானே தெரியாது, முதல்ல மண்டோதரி சீதையை நினைச்சு பார்த்துருக்கும், அது இல்லையு தீர்மானம் பண்ணி அப்புறம் உபவாச சாந்தி நாம் விஸ்வசந்தி புனப்புனா அப்படின்னு பெருமூச்சு விட்டு நீ அப்படி மரத்தடியில அழுக்கடிந்த வஸ்திரத்தோடு கண்ணும் கண்ணீருமாக ஆபரணங்களெல்லாம் கலைந்து ஒரு மரத்தில் தொட்டு விட்டுட்டு இப்படி உட்கார்ந்து இருக்கிறதான கோலத்தை பார்த்தும் தர்க்கையாமாத சீச்சேத்தி காரணையை உபபாதிவி வால்மீக்கு கொண்டாடுறார். அப்ப ஆஞ்சநேயனை பார்த்துதான் மரத்து மேல உட்கார்ந்து இருக்கிறவன், மரத்து மேல உட்கார்ந்து இருக்கிற ஆஞ்சநேயன் நினைச்சானா முத முதல்ல பம்பா தீரத்தில் இந்த ராமனை பார்க்கச்சே ராமன் சீதையை பிரிந்து அழுதத்தை பார்த்து என்ன வீரண்டாயும் ஒரு பத்திரியை பிரிஞ்சது இப்படி அழறானேன். அத்மத் ஆச்சாரியன் திருக்குறந்த ஆண்டவன் வேடிக்கை சாதிக்கிற வழக்கம் ஆமாண்டா அவன் பிரம்மச்சாரிடா, அவனுக்கு எப்படி தெரியும் மனைவியை பிரிஞ்சு அவ்வளவு துக்கமா இருக்கும். அது மாதிரி அவள் வந்து நினைச்சாரா அப்ப அவ மனசுல நினைக்கிறார். இந்த சீதையை பார்த்த உடனே என்ன நினைச்சார்னா, என்ன ராமன்டா இவன் மனசுல வீரம் இருந்தா போறமா ஈர வேண்டாமா, இப்படிப்பட்ட பத்தினியை பிரிஞ்சு இன்னும் உயிரோடு இருக்கானே. அதெல்லாம் பார்த்துட்டு மேல என்ன சொல்றாருன்னா, எப்படி இவா ரெண்டு பேருக்கு பொருத்தம் பார்த்தா இருக்கிறார், சீதைக்கு ராமனுக்கு ஆஞ்சரியன் திருச்சுவாவிட்டத்து மேல இருந்து பொருத்தம் பார்த்தார் மனசால. எப்ப பொருத்தம் பார்க்கறது, சச்சிதி பூர்த்தி ஆனப்புறமா சதாபிஷே ஆனப்புறமா அவர்னு பண்ணுவார். இப்பதான் முத முதல்ல சீதையை பார்க்கிறார், ராமன் ஏற்கனவே பார்த்திருக்கார், மனசால ரெண்டு பேருக்கு பொருத்தம் பார்த்தாராம். எப்படி இருந்தான்னா அவாட்டி தானா ராகவோர்கிட்ட வைத்தியகின் தஞ்சய மசிதேக்ஷனா என்று. அது மாதிரி இவா எப்படின்னா அவர்கள் சிறுமிகள், இவன் இளம் சிங்கம் அப்படின்னா. சரி, அந்த கண்ணன் கூறுவேல் கொழுந்தேவன் நந்தகோபன் குமரன் ஏராளந்த கண்ணி யசோதி இளம் சிங்கம் சொல்லியாச்சு. இதெல்லாம் கண்ணனுக்கு அந்த கண்ணனுடையதான அசாதாரணமான அடையாளங்களை மேல சொல்றான். கார்மேனி செங்கன் கதன்மதியம் போல் முகத்தான் கார்மேனி, கார்மேனின்னா மேகம் போன்று திருவேணி படைத்தவன். நீலதோ இப்ப மத்தியத்தா சொல்லே கேவலாஸ்வரா நீவார சுகவத்தன் வி பீதாபா ஆத்யா தனோபமான திருவேதன். கார்மேனின்னா மேகத்தும் மேகம் போன்றுதான ஒரு திருவேணி படைத்தவன்னா, மேகத்துக்கு பகவானுடைய குணங்கள்லாம் இருக்கான், மேகத்துக்கும் பகவானுக்கும் உள்ளதான ஒரு சாமியங்களை எல்லாம் வியாக்கியானத்தில் அளிக்கிறான். மேகமானது என்ன பண்றதுன்னா பெய்ய வேண்டிய இடங்கள்லாம் எல்லாத்துக்கும் சென்று அங்குள்ள மையம் மழை பெய்யறது இல்லையா. எம்பெருமான் என்ன பண்றா தெரியுமா, வந்தருளியன் நெஞ்சல் என் நெஞ்சிடம் கொண்டவானவர் கொழுந்தே வந்து அருளியன் நெஞ்சிடம் கொண்ட மறாழ்வார். அது மாதிரி
மேகம் என்ன பண்ணுறதுன்னா மின்னல் உள்ள வரையில் மின்னல் நிறைய இருந்ததுன்னா மேகம் நன்னா மழை பெய்யுது. அதே மாதிரி எம்பெருமானும் பிராட்சியோடு சேர்ந்து இருக்கிற காலத்திலே இந்த அனுகிரக விசேஷம் நிறையா தான் இருக்கு. என்ன நீங்க பார்க்கலாம், நீங்க ராவணன் வர்சஸ் காக்காசுரன் பார்த்தா ராவணேஸ்வரர் என்ன பண்ணா, சுருக்குழல் கனிவாய் திருவினை பிரித்துங்கிற திருமங்க ஆழ்வார், சுருக்குழல் கனிவாய் திருவினை பிரித்து பிராட்டியும் எம்பெருமானையும் சமுத்திரத்துக்கு இக்கரையும் அக்கறையும் பிரிச்சான். அவ்வளவுதான், வேற அந்த அபச்சாரத்தை பண்ணா நான் பிராட்டி ஜாஸ்தி அபச்சாரப்பட்டது யாருன்னா காக்காசுரன், சரீரத்தை தீண்டி காயம் பண்ணிச்சு. ஆனாலும் அவன் என்ன பண்ணான், பிராட்டியும் பெருமாளும் இருக்கிற சேர்த்தியில வந்து காலில் விழுந்து சரணாகி பண்ணிட்டான். அதனால என்ன சொல்றாங்கன்னா, காகம் தலை செய்தது பிராட்டி சன்னிதியிலேன்னா, பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிறதுனால அவனுக்கு அவன் தலை கொடுத்து, ஆனா ராவணனுக்கு இவா ரெண்டு பேரும் பிரிச்சா அவளுக்கு தலை பிரிச்சு தலை பயிர்த்தது. அதனால இவள் சன்னிதியிலே காகம் தலை பெற்றது. அதனால பெருமாளுக்கு வந்து பிராட்டியோடு சேர்ந்து இருக்கச்சே ரொம்ப விசேஷமான ஒரு கருணை ஜாஸ்தியாரு. அது மாதிரி மேகத்துக்கு மின்னல் இருக்கச்சே மழை நிலையா பெய்யாது. மேகமானது எப்ப பெய்யும் எப்ப பெய்யாது என்று ஒருத்தரும் நிர்ணயிச்சு சொல்ல முடியாது. இவன் சொல்லுவா, வானிலை அறிக்கையெல்லாம் சொல்லுவா, அவன் சொல்லச்சே ரொம்ப ஜாக்கிரதான் சொல்லுவா. அநேகமாக மழை பெய்யலாம், இடுவிடன் மழை பெய்யலாம், வானமூட்டமாக இருக்கலாம், உறுதாஜோடு போயிடுவா. நீங்க பார்க்கலாம், யாராலும் அறிஞ்சிட்டு சொல்ல முடியாது. எம்பெருமானம் எப்படி சர்வ சுதந்திரன், எப்ப அவன் வந்து அனுகிரகம் பண்ணுவான்னு நாம சொல்ல முடியாது. அதே மாதிரி நாம வந்து நிறைய ஏரிகள் வெட்டியிருக்கோம், நீ வந்து மழை பெய்யணும் இதெல்லாம் ரொம்ப அப்படின்னு சொல்ல முடியாது. நான் கர்மயோகம் பண்ணிருக்கேன், ஞான யோகம் பண்ணிருக்கேன், பக்தி யோகம் பண்ணிருக்கேன், அதெல்லாம் நீ அனுகிரகம் பண்ணித்தான் எப்படி பெருமாள் சொல்ல முடியாதோ அது மாதிரி மேகத்தை உத்தரவு போட முடியாது. மேகம் ஆனது என்ன பண்றதுன்னா, வித்தியாசம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் பெய்யறது. இதுல பணக்காரா இருக்கிற விட்டுலாம் பெய்யணும், ஏழை இருக்கிற விட்டுல பெய்யக்கூடாதுன்னா இல்லை. என்ன இவனும் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாவது எல்லாருக்கும் இறங்கக்கூடியவன் ஆகினானு. அதனால மேகம் என்ன பண்றதுன்னா, தூது மேகத்தை தூது விடுறதுன்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு. மேக சந்தேஷம் பண்டாளுமே மேகத்தை தூது விடுறதாக பாசுரம் பாடுறான் நாச்சியார் திருமொழியில. அது மாதிரி இவனை இன்னார் தூது நின்றுதான் எவ்வளவு கிடந்தானுங்கிற திருமங்கி ஆழ்வார் கிருஷ்ணாவதாரத்தை தூது போறான். அதனால மேகத்துக்கும் பகவானுக்கும் நிறைய சாமியம். அதை வச்சிருந்தா கார்மேனின்னா கரிய திருமணி, மேகம் போன்று சமஸ்த சாபங்களையும் மாற்றுகின்றான். ஏன்னா மேகம் போல இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பிரதி பிரயோஜனம் எதிர்பார்க்காமல் நமக்கு அனுகிரகம் பண்றவன். மேகம் மழை பெஞ்சிருக்கு ரிட்டர்ன் நம்மகிட்ட தான் கேட்கறதானே, எம்பெருமான் நம்மகிட்ட தான் பிரதி பிரயோஜனத்தை எதிர்பார்த்து பண்றாரா, இல்ல கிடையாது. அதனால ஏன்னா பாஷிக்காரர் எம்பெருமான் சர்வபூத சுகிருத்துன்னு சொன்னார். சுகிருத்துக்கு என்ன டெபினேஷன் கேட்டா, ஆனா பிரத்யுபகார அனபேட்சையா உபகாரி இது கொண்டு சுகிருத்து. பிரத்யுபகார அனபேட்சையா உபகாரி, மறுபடியும் நமக்கு பிரத்யுபகாரம் செய்வான் என்று எதிர்பார்க்காமல் யார் உபகாரம் செய்கிறாரோ அவன் தான் சுகிருது. பெருமாள் சர்வபூத சுகிருத்துன்னா, அதனால மேகம் போன்று நமக்கு எல்லா விதமான அனுகிரகம் பண்ணக்கூடியவர், கருணையோடு பண்ணக்கூடியவர். அதனால கார்மேனின்னா கம்பர் என்ன பண்றான், ராமபிரன் சீதை லக்ஷ்மணன் மூணு பேரும் இங்கிருந்து ராமன் திருவாக்கிய பிரபாத்துக்கு காற்று கிளம்பிச்சு சுமந்திரன் இருக்கிற தேர்ல சரி உட்கார்ந்தா. ஏன்னா முதல்ல பேர் வேண்டாம்னு பார்த்தா, நான் தசரதரன் பூ மனசு வருத்தத்தோடு இருக்கார், அப்பா மனசு கோணக்கூடாதுங்கிறதுக்காக ஊர் இல்லை போறவரு ரத்தத்தில் போகிறார். அப்ப ராமபிரான் தம்பியோடும் பிராட்டியோடும் அந்த ரதத்தில் ஏறி போகின்றதான அந்த கோலத்தை கம்பன் ஒரு பாசுரம் வர்ணிக்கிறான். வெய்யோடொளி தன்மே தியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளுடன் இளையாடம் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அடியா அழகுடையான் போடுறாரு. குலசேகரவார் சொல்லிச்சு என்ன சொல்றாருன்னா, வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றினார். இங்கே ஒன்னு கம்பன் என்ன சொல்றான், பெய்யோன் ஒளி தன் மேனியின் விரி சோதியில் மறைய, சூரியனுடையதான அந்த ஒளியானது ராமபிரானுடைய சேந்தத்தில் வரைஞ்சு போட்டான். பொய்யோ எனும் இடையாளுடன் இளையாளுடன் போனான். உண்மையா பொய்யா அவளுக்கு இடை இருக்கா இல்லையா என்று மென்னிடையாளான
பிராட்டியோடும் இளையானோடும் தம்பியோடும் போனா இவருடைய திருமேனி எப்படி இருந்ததுன்னா மையோ மரகதமோ மதிக்கடலோ மழைமுகிலோ. இவருக்கு வந்து ரொம்ப நிறையமாக ஆழ்வார்கள் பாசனத்திலிருந்து அனுப்பம். இவருக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னா திருமங்கை ஆழ்வார் நாயிகா பாவத்துல அங்க திருக்கண்ணபுரத்தை வந்து சொல்ற பாசனம், மை வளர்க்கும் மணி உருவம் மரகதமோ மழைமுகிலோ என்கின்றாள், கை வளர்க்கும் அழலாளர் கண்ணபுரத்தும் மானை கண்டாகொளோ. மை வளர்க்கும் மணி உருவம் மரகதமோ மழைமுகிலோ, மையோ மரகதமோ மழைமுகிலோ அப்படியே இருக்கிறார். ஐயோ இவன் வடிவன் பதோ அழியா அழகுடையான். ஐயோங்கிற வார்த்தை சாதாரண அச்சாண்டியம் சொல்லப்படாது. ஆனா கவிகள் தங்களால் அதாவது உன்னை வர்ணனை பண்ணிட்டே இருக்கா ஒரு பொருளை, அதை வர்ணனை பண்ணிட்டே இருக்கிற போது இதற்கு மேலே தங்களுக்கு வார்த்தை கிடைக்காமல் ஒரு இயலாமை, ஒரு ஹெல்ப்லெஸ். அப்ப என்ன பண்றது, ஐயோன்னு இவருக்கு யாரு வழிகாட்டின்னா திருப்பாணாழ்வார். திருவரங்கத்து எம்பெருமானுக்கு சேவிக்கிறார், நான் திருப்பாணாழ்வார், அந்த எம்பெருமானை சேவிக்கக்கூடிய வாக்கியம் இல்லாமல் காவிரி கரையிலிருந்து அவர் தன்னுடைய அந்த பாணநாதன் பேர் இந்த யாழ் வீண மாதிரி ஒரு வாத்திருத்து வாழ்க்கை எம்பெருமானை மணக்கண்ணில் பார்த்துருந்தவர் கேளித்தார். அங்க சொல்லிச்ச வர்ணிச்சுனே போறார், பாலமாமரத்தி நிலைமையில் ஒரு பாலகனாய் ஞானமேழும் உண்டாதரங்கத்து அளவினையான் கோலமா மணியாரமும் முத்து காமமும் முடிவில்லதோரெழில் நிலமே நீ ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே. ஆலமாமரத்தில் மேல் ஒரு பாலகனாய் ஞானம் ஏழு முண்டான் அவன் தான் அரங்கத்து அறவில் அணையான் வர்ணிக்கிறார். கோலமாமணி ஆரம்பம் முத்து தாமமும் முடிவதில்லதோர் எழில் நீலமே நீலமேனு சொன்னார். அதுக்குள்ள ஐயோ அது மாதிரி இவன் என்ன பண்றான், ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். அப்படி கார்மேனி, இந்த கார்மேனின்னா அந்த கண்வெளிக்காரன் கூட சேர்க்கிறான் சுவாமி எங்க பெருமாளே அந்த கார்மேனி. அதுக்கப்புறம் கண் செங்கன்னு சொன்னான், எப்படி இருக்குன்னா தாமரை போல் சிவந்த கண்கள், செந்தாமரை கண்ணன்னு பேரு இவனுக்கு, அரவிந்த லோச்சனன் பேரு, புன்னரீகாட்சன் பேரு, தொட்டடங்கள்லாம் இவனுடைய கண்ணை வர்ணிக்கிறார் அடியார்கள்லாம் செங்கண் அப்படின்னு. என்ன தசியதா கத்தியாசம் புண்டரீகமே அக்ஷினி என்றுதான அந்த உபரே சாந்தோஜ புருஷத்து அர்த்தத்தை விபரீதமாக அவர் பாஷ்யக்காரருக்கு யாதவ பிரகாஷ் சொன்னதுதான் அவர் திருப்பத்தை ஏற்பட்டது அவருக்கு சரித்திரத்தை பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான திருக்கண்களை உடையவன் அவங்க சொல்லிச்சு எப்படி இருக்கன்னா கார்மேனி செங்கண்ணா சொல்லும்போது ஒரு மேகத்திலே இரண்டு தாமரைகள் பூத்தான் போகுங்கிறார் பிரியாசிரியர் சொல்றாரு. ஆனா போல கார்மேனின்னு மேகம் மாதிரி இருக்குன்னு சொல்லியாச்சு திருமேனிய. அப்புறம் செங்கண்ணனா ஒரு பெரிய கருத்த மேகத்துல ரெண்டு செந்தாமரை பூத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கான் கார்மேனி செங்கண் அப்படின்னா. செங்கண் கண் சிவந்திருக்க கார்மேனி செங்கண் முக்கியமா அதை பார்க்கணும். ரெண்டும் நாராயணனுக்கே அசாதாரணமான அடையாளம், வேற யாருக்கும் கிடையாது. பின்னால நாராயணன் பதம் போடப்படுறான், அதாவது அவனுக்கு உண்டான லட்சணங்களும் சொல்லிட்டு வரா, நேரடியில் சிறுமர்க மாட்பாடி செல்வ சிறுமியர்கள் கூறுவேன் கொடுந்துள்ளன் நந்தகோபம் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் சொல்லிவிட்டு மேலே சொல்ல போறது வேற யாரும் இல்லை, அந்த நாராயணன் தான் கதனா வந்து பிறந்திருக்கான், அவனுக்கு தான் நான் நோன்பு நோக்க போகின்றோம் என்ற விஷயத்தை சொல்ல போறான். நாராயணன் சொல்வதற்கு முன்னால வேற யாருக்கும் இல்லாத அசாதாரணமான அடையாளம் இந்த கார்மேனி செங்கன் இவனுக்கு ஒத்துருக்குதான். அதனால அதை முன்னாள் கார்மேனி செங்கன் சொல்லி அதுக்கப்புறம் சொல்லப்படுறான். எப்படின்னா சிவந்திருக்க கண்ணு என்ன, இவன் எந்த அவதாரம் எடுத்தாலுமே இந்த இந்த கண்ணை மறைக்க முடியாது அவனுக்கு. நீங்க எவனா வராக அவதாரம் பண்ணா விஷ்ணு புராணத்தை சொல்லி வச்சே மகாவராக சுட்டபத்ம லோச்சனாங்கிற மகாவராக அவருடைய சிறுக்கம் தார கொண்டாடுறார பார்த்தா. அவர் வந்து தன்னுடைய ராமாயணத்துக்கு கிருஷ்ணாகாண்ட வரலாறு, தன்னுடைய பர்த்தாவான வாரியை கொண்டவன் அந்த ராமகிரானை திருத்தொடர்ந்து வந்தவர் பார்த்தா ஆஜாத் வாடுவாக
அவன் கோதண்டத்தை கையில் எழுதி அப்படி நின்றுட்டான். அவன் ஏறங்க பார்த்ததும் சித்தை வந்து வாழ்த்த ஆரம்பிச்சான். இதுக்கு நம்ம அச்சா தாக்கா ரொம்ப அழகா அர்த்தம் பண்ணினான், பரசப்பு நிர்தாரணம் செய்கிறாள், ஒரு குரங்கு விட்டு பண்ணி சொன்னாளாம். உத்தம தார்மிகச்சே ஸ்வம் அப்ரமேயச்சே துராசதச்சே ஜிதேந்திரியச்சே உத்தம தார்மிகச்சே அக்ஷய கீர்த்திச்சே விசக்ஷணச்சே கஷிதிக்ஷமாவான்சதஜோபமாக்ஷா. ஆறு விதமான விஷயங்கள் சொல்லுவா, ஸ்வம் அப்ரமேயா, ஸ்வம் துராசதா, ஸ்வம் ஜிதேந்திரியா, பரிசியா, எல்லாத்துக்கும் ஒரு சகாரம். அந்த சகாரத்துக்கு எல்லாமே வியாக்காரம் பண்றா. இந்த ஒரு ஸ்லோகத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு மணி காலம் அப்படின்னு சொல்ல மாதிரி வியாக்காரம் பண்றா பூர்வாச்சாரியர்கள். அப்புறமே எப்படி பண்றா, உயர்வர உயர்மலமுடையவன் அயர்வரும் அதிநலம் அருளினவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதியவனவன் சுயரர் சுடனடி தொழகன் மனநேனர் என்மாழ்வார். அப்படி தோம் அப்புறமேயா உன் துராசதா கிட்ட உண்ண முடியாதவன் ஜிதேந்திரியா, ஏன்னா இந்திரி இருக்கிற முன்னினவன் புல நடக்க முடியும் வரிசையா, அதுல கிருதிக்ஷமாவான் கிருதஜோபமாக்கான. தாமரை பார்த்து தார கேட்டா, ஏண்டா உன் கண்ணு செவந்து இருக்கு, உன் கண்ணு எப்படி இருக்குன்னா தாமரை மாதிரி செவந்து இருக்கு, உன் கண்ணு செவந்ததுக்கு என்ன காரணம் நான் நினைக்கிறேன், இப்படி இருக்கலாமா, சீதையை பிரிந்த சோகத்தாலா, சுக்ரீவரிடத்தில் இருக்கின்ற அம்பினாலா, பாரியிடத்தில் இருக்கின்ற கோபத்தினாலா உனக்கு ஏன் கண் செவந்ததுன்னு அங்க வியாக்கியானம். இங்க கார்மேனி செங்கண் சிவந்து கண் சிவந்திருக்கிறதுக்கு இங்க வியாக்கியான வார்க்கள் திருப்பாவில, வாத்சல்யத்தாலே சிவந்திருக்கும், கருணையாலே சிவந்திருக்கும், சர்வகாலமும் பெரிய பிராட்டியின் கலவியாலே சிவந்திருக்கும். என்ன இவன் கண் சிவந்திருக்கிறது, பக்தாக்கு இருக்கிற வாத்சல்யம், அந்த வாத்சல்யத்தாலே சிவந்திருக்கான் கண்ணு சிவந்திருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கு கண்ணு சிவந்திருக்கிறதுக்கு ஒரு ஒரு காரணம், சில பேருக்கு எப்பத்தாலும் சிவந்திருக்கும் கண்ணு, இதுவோ காரணங்களால. அதனால இங்க வந்து பகவானுக்கு எப்படின்னா வாத்சல்யத்தாலே சிவந்திருக்கு, கருணையினாலே, என்ன தயை அனுகம்பாங்கிறார் வருங்க தயாசங்க சுவாமி, அது அப்படி பெரிய பிராட்டியின் கலவியாலே சர்வகாலமும் அதனால சிவந்திருக்கும். அதனாலதான் நீங்க பார்க்கலாம் பிராட்டி ஆச்சரியத்தை ராமனுடைய அடையாளங்கள்லாம் கேட்கிற கதம்பூரு கதம் பாகு எல்லாம் சுந்தரகாண்டத்து விசேஷமா அந்த சொல்லச்சு ராமக்கமலபத்ராட்ச சர்வசத்துவ மனோகரா ராமஹா கமலபத்ராட்சா அப்படின்னா அஞ்சலி. அதுக்கு வியாக்கியான ரொம்ப ரசம், என்ன சொல்லலாம், ராமனுடைய கண்ணழகு அப்படிப்பட்டது சொல்லிட்டு, மரத்துக்கு மரம் கிளைத்தி கிளவை தாவுகின்ற என்போன்ற குரங்கையும் மயங்க செய்யக்கூடிய செந்தாமரை கண்ணை உடையவன் வியாக்கியான். பாக்கி பேர்ல அந்த கண்ணு அப்படி மயக்கிறது விசேஷம் இல்லை, அந்த செந்தாமரை போன்ற கண் என்ன பண்றதுன்னா, நான் என்ன மரத்துக்கு மரம் கழிச்சுக்களே தாவர என் போன்று குரங்குக்கும் அந்த கண்ணை பார்த்தா அப்படியே அபரிமிதமான விசேஷமான அதுல ஒரு ஈடுபாடு. அப்படிப்பட்ட கண்கள் ராமஹா கமலபத்ராட்சா சர்வசத்துவ மனோகரான வர்ணிக்கு அப்படி எப்படி போட்டவர்னா, கார்மேனி செங்கண் அப்புறம் கதிர்மதியம் போல் முகத்தான், கதிர்மதியம் போல் முகத்தான், கதிர்னா சூரியன், மதியம்னா சந்திரன், கதிர்மதியம் போல் முகத்தான்னா கதிர் போல் முகத்தான், மதியம் போல் முகத்தான், சூரியன் மாதிரி இருக்கு முகம், சந்திரன் மாதிரி முகம்னா ஒன்றுக்கொன்று புறனாக இருக்கேன்னா பெருமாளுக்கே அசாதாரணமான ஒரு விஷயம் அது. அதுவும் என்னங்கன்னா, விரோதிகளை பார்க்கிற போது அவனுக்கு எப்படி இருக்குன்னா, விரோதிகள் இவனை பார்க்கிற போது அல்லது விரோதிகள் இவன் பார்க்கிற போது இவ்முகம் எப்படி இருக்குன்னா சூரியன் மாதிரி தகிக்கிறது, ஆசிரியர்கள் பார்க்கிற போது சந்திரன் மாதிரி குளிர்ந்து இருக்கு. சக்கரவர்த்தி திருவிழா வர்ணிக்கிறார் வால்மீகி அயோத்தியா காண்டத்துல, என்ன சொன்னார்னா, அது விசேஷமா அவன் ராமனுடைய அழகு சொல்லணும், கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷோ கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும் மகாசத்வம் மத்த மாதங்ககாமினம் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்சனம் ரூப ஔதார்ய
குணை புந்தாம் திருஷ்டி சித்தாவாரினோ. கந்தர்வராஜ பிரச்சிமம், அதாவது அழகிலே சிறந்தவர்கள் கந்தர்வர்கள், அவர்களோடு அழகா இருப்பார் ராமன் சொல்லுவது ஸ்லோகம். அசுராஜாஜியின் திருக்குழந்தாலும் இங்கு விசேஷமான அர்த்தம் சாதிக்கிற வழக்கம். கந்தர்வராஜ பிரச்சிமம்னா என்ன அர்த்தம் தெரியுமாடா? அழகிலே சிறந்தவர்கள் கர்வப்பட்டிருக்காங்க கந்தர்வராஜர்கள். அவரை ராமனுக்கு பக்கத்தில் கொண்டு நினைச்சினா அவ பிரச்சிம மாதிரி அப்படி சொல்லுவான், சுடம் மனப்பாச்சி பொம்மை அது மாதிரி ஆயிடும் அப்படின்னு. கந்தர்வராஜ பிரதிமம் லோகே வித்தியாச பௌருஷம் தீர்க்கபாகம் புரிந்த நடுந்தடக்க எவரர் வேண்டும், தீர்க்கபாகும் மகாசத்வம் பத்த மாதங்க காமினம் தியான மாதிரி நடக்கிறான் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, சந்திரகாந்தானனம் ராமன்னர். சந்திரன் தான் கொடுத்ததான் திருமுக மண்டலம் சொல்ல வரணும் சொன்ன வந்தார். இந்த டிஸ்கிரிப்ஷன் அவருக்கு போரும்னு சொல்றாங்க, அதீவ பிரிய தரிசனம் இருக்கும். அப்படி எப்படி இருக்கான்னா, அது ஒரு விரோதிகளை பார்க்கிற போது கதிர்போல் முகத்தான், ஆசிரியர்களை பக்தர்களை பார்க்கிற போது எப்படி இருக்காங்கன்னா மதியம் போல் முகத்தான். அதனால்தான் கதிர்மதியம் போல் முகத்தான் சொல்லிட்டு நாராயணனி நமக்கே பறை தருவான். வேடிக்கை பார்க்கணும். நான் அன்னைக்கே அவதாரிக்கிறே சொன்னேன், முதல் பாசனத்தை எடுத்து பேசுகின்ற போதே பேசப்போகின்ற விஷயம் இந்த பிரபந்தத்துக்கு முக்கியமாக இவர்களுக்கு எதை எதிர்பார்க்கிறாரோ, அதாவது இந்த பறைங்கிறதுக்கு அர்த்தம் 29வது பாசனத்தை வச்சுக்கிறார், நமக்கே பறை தருவான ஆரம்பிச்சு இந்த பறைங்கிறது பல இடத்துல இருக்கு. இதனுடைய அர்த்தத்தை சித்தம் திருகாரியில் காணலாம் என்று ஆராயப்படி வியாக்கியாரம் நடுவில் சில கடைசியில் இதுக்கு வியாக்கியாரத்தை கிடைக்க போறது நமக்கு. ஆனால் யாருக்கு நோன்பு என்று வியாகித்தனாலே பறை என்றவர்கள் கேட்கிறது வேற ஒரு விஷயம். அந்த அந்த யாருக்குக்காக நம்ம இந்த நோன்பு இருக்கிறோம், அந்த கண்ணன்கிறவன் யாரு, இந்த யாரு நமக்கு வகுத்த சுவாமி யாருன்னு சொல்லணும். நீ கடைசியவரில் காத்து நிற்கணும்னு அவசியம் இல்லை. அதனால எந்த விதமான நமக்கு ஒரு குழப்பமும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக முதல் பாசனத்தை எடுக்கச்சே நாராயணனே நமக்கே பழி தருவான் என்று ஏவகாரம். நாராயணங்கிற வாத்சல்யம் சுவாமித்வம் சௌலபியம் சௌசீல்யம் சர்வஜத்வம் சர்வசக்தித்வம் அவாப்த சமத்துவ காமத்துவம் இத்தனை குணங்களும் நிரம்பியவன் நாராயணன். அந்த நாராயணன் தான் கண்ணானா வந்திருக்கான். நாராயணனே நமக்கே பழி தருவான், நமக்கேன்னா அவனை அவன் திருவடியை ஆசிரித்த அவனை நம்ம வந்து ஏன்னா இங்க முக்கியமானது அண்டர்லைன் கடைசி வரையில் பார்த்ததெல்லாம் சரணாகிதுதான். ஆனா இந்த சுவாபதேசம் மேல பார்த்தோம்னா சுவாபதேசத்துல அமைக்கப்படா அவனையே அப்படிப்பட்ட நாராயணனே விஸ்வம் நாராயணன் தேவம் அக்ஷரம் பரமம் பிரபும் அப்படின்னு சொல்லணும். நாராயணம் மகாஜேயம் விஸ்வாத்மானம் பாராயணம் வேதம் அப்படிப்பட்ட நாராயணன் இருக்கானே அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான்னா அதிகார நியமம், அதாவது அவனை ஆசிரியிருக்கிறவன் லட்சாபேட்சா பிரதீட்சத்தை என்று நம்ம அவன் சரணாகிதி மன்றத்தை எதிர்பார்த்துருக்கான். அவன் திருவடியை நாம் அவன் நாம் பிடித்தோமானால் அவனே நமக்கு பறை தருவான் அப்படின்னா. பாரோர் புகழ பாரோர் புகழங்கிற பதத்திற்கு தன் கர்மம் செய்ய பிறர் உகவா அதாவது உகவாதபடி பாரோர் புகழனா யாரோ தன கொண்டாடணும் இந்த விளம்பர தேடின்னு அர்த்தம் இல்லை. யாராவது பார்க்கறாலும் பார்த்துட்டு வாழ்க்கா ஒரு காரியம் பண்றது இல்லை, அந்த பேப்பர் போல போக்குகளை பத்தி பண்ணிட்டு இருக்கிறது இல்லை, அதுக்கு அர்த்தம் இல்லை. புகழன்னா மகிழன்னு அர்த்தம் பண்ணிருக்கான். அதாவது பாரோர் புகழன்னா இவர்கள் நம்ம செய்யற காரியம் நம்ம கரியம் நம்முடைய கர்மான்னு பண்ணணும். ஆனா அர்த்தவாத பார்த்து உகக்கிற மாதிரி இருக்கு. எப்படின்னா நோன்பு நோக்கா இந்த பெண்கள் போலவும் நோன்பு நோக்க வேண்டும் அப்படின்னு அப்படி பாரோர் புகழ படிந்துன்னா வேறு ஒன்றையும் அபேட்சிக்காமல் அது பின்னால சொல்லப்போறா உன்னை அரிசித்து வந்தோம் அப்படி வேற ஒன்றையும் அபேட்சிக்காமல் பாரோர் புகழ படிந்து ஏதோ ரெம்பா வாங்கிறது எல்லா பாசனத்திலையும் வரக்கூடியதான் விழிச்சல வருது. பாரோர் புகழைங்கன்னா புகழ்ச்சி எதிர்பார்க்கிறவா இல்லைவா, நான் பகவானுக்காகனு தன் அவனுடைய முகப்புக்காக பகவான் முகுல்லாசார்த்தம் பகவத் பிரீத்தியத்தம்னு செய்யக்கூடிய காரியம் ஆகியனால பாரோர் புகழ படிந்துன்னு கேட்கிறேன். இதுக்கு எப்பவுமே நம்முடைய ஒரு விசேஷமாக உபன்யாசங்களை பார்க்கலாம். அது உட்பொருள்னு ஒண்ணும் அதுக்கு சுவாபதேசம்னு ஒண்ணும். ஆண்டாள் மீதான திருவுள்ளத்துல கண்ணனை பற்றி பாடின பாசனங்கள் தானே இது. இதுல வந்து உட்பொருள் ஒண்ணு சுவாபதேசம்னு சொல்றமே இது நியாயமா அப்படின்னு சில வரைக்கும் கேள்வி எல்லாம் உண்டு. அதெல்லாம் அந்த கான்ட்ரவர்சியும் உண்டு. என்னன்னா
பின்னிட்டு வந்த ஆச்சாரிய வர்க்கங்கள் இது ஆண்டாள் எம்பெருமானுக்குன்னு சொன்ன வார்த்தைகளை அந்த பதங்களை வச்சு அப்படியே ஒரு ஆச்சாரியனுக்கு அதை பொருத்தி அதுக்கு உட்பொருளாக அனுபவித்தார்கள். என்ன காரணம்னா, நம்முடைய சம்பிரதாயத்தில் பெருமாளை விட ஆச்சாரியனுக்கு விசேஷமான ஒரு பெருமை. ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யாந்தம் அந்யாமகியன்னார் சுவாமி தேசிகன். ஏன்னா ஆச்சாரியனுக்கு ஈக்குவலாவோ ஆச்சாரியோட உயர்ந்ததாவோ வேற தெய்வத்தை நான் மதிக்கலைன்னு சொல்லுக்கு அப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற. அதனால ஆச்சாரியனுக்கு விசேஷமான ஒரு பெருமை சொன்ன சம்பிரதாயம் ஆகினாலே பெருமாளுக்கு இருக்கிற இந்த பதங்களை எல்லாம் அப்படியே ஆச்சாரிய பரமாக அனுபவிக்கின்றதான ஒரு அனுபவம் அது. உரையாசிரியர்களுடையதான ஒரு அனுபவம் அதை வந்து அந்த சுருக்கமா ஒரு பாசத்துக்கு அனுபவிக்கலாம். இங்க மார்கழி திங்கள் மதிலிருந்து நல்லா சொல்லிச்சு. மார்கழி திங்கள் என்பது மார்கழி மாசம் மதி நிறைந்தேங்கிற சுக்லபக்ஷம் நன்னாங்க நாள் பாசுரார்த்தம் பார்த்தோம். சுவாமிதேசத்தை சொல்லிச்சு மார்கழி என்ற தமிழ் இருக்கு பாருங்க, அதுக்கு சம்ஸ்கிருத்த மார்க்க சீர்ஷம்னு அர்த்தம். மார்க்கம் பிளஸ் சீர்ஷம். மார்க்கம்னா வழி அல்லது உபாயம், சீர்ஷம்னா சிறந்தது. அதாவது மார்க்கங்களில் அல்லது உபாயங்களில் சிறந்தது எதுனா பிரபத்தி. மார்கழினா உபாயத்தில் தடைகிறதான பிரபத்தி இருக்க. அது திங்கள் மதி நிறைந்தன்னா திங்கள்னா சந்திரன், மதினா ஞானம். சந்திரன் போன்ற ஞானம் நிறைந்தன்னா திருவாழ்வினி ஞானம், பிரபத்தியே தலை சிறந்த உபாயம் என்று அறிவுறுத்தும் ஞானம் நிறைந்த அப்படின்னு. மார்கழி அதாவது மார்க்க சீர்ஷம், சரணாகதியே சிறந்த உபாயம் என்ன என்று உணரக்கூடிய ஞானம் நிறைந்த திங்கள் மதி நிறைந்த நன்னாள். நன்னாள் எது நன்னாள்? பாசுரார்த்தம் சொன்னால் பகவானே ரட்சகன் என்று என்றைக்கு தோன்றுகிறதோ எந்த புத்தி வருதோ ஞானம் வருதோ அது நன்னாள். அது பகவத் தரிசனம் கிடைப்பது நன்னாள் என்று பார்த்தோம். இங்க என்ன நன்னாள்னா ஆச்சாரியனே மேலானவர் என்று அறிந்ததான நாள் நன்னாள். என்ன அல்லது ஆச்சாரியனும் ஞானோபதேசம் பெற்றனால் இந்த நாளோ அது நன்னாள். நீங்க பார்க்கலாம். அதாவது நம்ம டைரியில எல்லாம் எழுதி வச்சுக்கிறோம். சில பேர் டைரி எழுதி ஆரம்பிச்சா ஓபனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் அன்னைக்கு கருவேப்பில குத்தமணி வாங்கினவங்க கணக்கு எழுதுறவாழ் இருக்கா, அல்லது டைரியில என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்தது என்ன விசேஷம் எழுதி வச்சுட்டு பத்து வருஷம் கழிச்சு பார்க்கலாம் எழுதிக்கிறான். ஒன்று விடாம எழுதுறான். வெட்டிங் டே எழுதி வச்சுக்கிறான். ஃப்ரெண்ட்ஸினுடைய வெட்டிங் டே எழுதுறான். சத்திரம் எழுதுறான். ஆறாலும் அதான் ஆச்சாரியம் ஜீசிங் கேட்கிறான். யாராலும் தன்னுடைய ஆச்சாரியத்தை மந்திரோபதேசம் செய்து கொண்ட நாள் எந்த அளவுக்கு எழுதி வச்சிருக்காளா, ஞாபகம் இருக்கா இருக்கானு வச்சுக்கிறாளு இருக்கலாம். சில பேர் இருக்கலாம். அதை எதுக்காக சொல்றாருன்னா நன்னாள்னு சொன்னா ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு ஏற்பட்டது. அந்த மந்திரோபதேசம் பாருங்க, பச்ச சம்ஸ்காரம் பண்ற பாருங்க, அஞ்சு சம்ஸ்காரங்கள். அதுல பகவான் அன்னைக்குதான் மந்திரோபதேசம் பண்றாங்கன்னு அதுதான் அவர் சொன்னார். பெருமைச்சி பிரான் சொன்னால் அன்று நான் பிறந்தினேன் பிறந்ததில் மறந்தினேன். நீங்க பார்க்கலாம். பிறந்த அதாவது எதை சொல்றாருக்குன்னா பிறந்ததுன்னா ஆச்சாரியத்தை சமாஷணம் பண்ணினால் நான் பிறந்திலேன் அப்புறம் இறந்திலேன்னு சொல்லிருக்கணும். அன்று நான் பிறந்திலேன் பிறந்ததில் இறந்திலேன் இல்லை, பிறந்ததில் மறந்தினேன். நான் எதுனா அந்த பகவானுடைய நாமாவை அட்டாட்சரத்தை அந்த துவயத்தை தர்மஸ்லோகத்தை முதலானவை எல்லாம் ஆச்சாரியன் நமக்கு உபதேசித்து என்னைக்கு மறக்கிறோமோ அன்னைக்குதான் நமக்கு இது இந்த வாழ்நாள் பிரயோஜனம் இல்லைங்கிறதுக்காக. அதனால் அதுதான் முக்கியமான நாள். நன்னாள்னா ஆச்சாரியனும் ஞானோபதேசம் பெற்றதான், அல்லது ஆச்சாரியனே மேலாவனும் மேலாதவன் இந்த ஞானம் வந்தனால் ரெண்டாருக்கும் பண்ணிக்கலாம். நீராடன்னா பரமாத்மாவினுடையதான திருமையோடு திருமேனியோடு சேருதல். முதல் பாசருக்கு அங்க பார்த்தோம் எப்படிப்பட்ட ததாகம். என்பட்ட விடம்போல் சித்திக்கின்ற சிறுபயனே உருபயன் என்று அருந்து மாறும் தேசிகன். அதாவது இந்த சம்சார வாழ்க்கையை நாம் என்னமோ ஒரே ஒரு இனிப்பு மயமான ஒரு பெரிய நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு முழுவதும் ஒரு லட்டு மாதிரி உருண்டையா ஒரு ஒரு கத்தின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எப்படி இருக்குன்னா ஒரு விஷமயமான ஒரு உருண்டையில ஒரு டிராப் தேன் மாத்திரம் பட்டிருக்கு. அந்த தேனை நாக்கல பட்டோம் எல்லாமே பிரமிச்சுட்டு இருக்கோம். தேன் பட்ட வீடம் போல விஷம் அப்படி இருக்கக்கூடிய சிறுபயனே உருபயன் என்று அறிந்து மாறினார். அதனால் சம்சார வாழ்க்கைங்கிறது அப்படி இல்லை, பரமபதத்துல தான் விசேஷமான ஒரு ஆனந்தம் அது அனுபவிக்கிறதா. இதான் நீராடேன்னா பெருமாள் ஏதமானந்தமயமா ஆத்மானுபவம் கிரம்யா என்று அப்படி விசேஷமா. அதான் முன்னாடியே பார்த்தோம். ஜெயர்தன் பெற்ற மரகத மணித்தடம் குலசேகர ஆழ்வார் அனுபவிச்சது. கரசர சரோஜி காந்திபன் நேத்திரமீனி அதெல்லாம் சொன்னோம். முதல் பாசுராத்திரத்தை பார்த்துட்டோம். அதனால எம்பெருமானாகின்றதான் ததாகம், கடி கால் தாமரை கண் மீன்
அதில் நீராடி நான் சிரமம் தீர்த்தேன்கிறார். அப்படி ஆச்சாரியன் அவருடைய அனுகிரகத்தோடு எம்பெருமானுடைய பெருமையோடு சேருவதுதான் நீராட்டம் என்பது சுவாமி தேசத்துல. பொதுவீர் பொதுவினவுனா ஆச்சாரியின் திருவடியை ஆசிரியக்க ஆசையை உள்ளவர்கள் முன் செல்லுங்கள். இதுலேயும் ஒன்றும் கம்பல்ஷன் கிடையாது. யாருக்கெல்லாம் ஆச்சாரியன்ட்ட அவருடைக்கு அவருக்கு கைங்கரியம் செய்யணும்னு ஆசையோ சேவிக்கணும்னு ஆசையோ வந்தா போறோம். நேரடினா இங்க நேரடிக்கு என்ன அர்த்தம்னா ஆத்ம குணங்கள் நிறைந்தவர்களே. ஆத்ம குணங்கள் ரொம்ப அவசியம். ஏன்னா நமக்கு என்னெல்லாம் எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா அமானித்வம், அடம்பித்வம், அஹிம்சா, சாந்தி, ஆர்ஜவம், என்னென்ன இருக்குது என்ன விஷயம் சொல்லணும். நாம் எப்படி எல்லாம் இருக்கணும்? கருணை இருக்கணும், க்ஷமை இருக்கணும். அதாவது நமக்கு எல்லாமே அஹிம்சை நம்ம கேட்கறதா முக்கியமான இந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியதான அந்த ஆச்சாரியனுடையதான அனுகிரகத்தினாலே ஆத்ம குணங்கள் நிரம்பியவர்களே அப்படின்னு இருக்கிற கோவை சிஷியர்களை பார்த்து சீர்மல்கமாய் பாடினா சுபக சித்திரகூடோசோ கிரிராஜோபமோ கிரிகி எஸ்மின் வசதி சொல்றாரு வால்மீகி ராமாயணத்தை சொன்ன விஷயம். இங்க ஆய்ப்பாடின்னு சொன்னா எல்லாமே அது உபலட்சணம். ஆய்ப்பாடின்னு சொன்னா இங்க எப்படி ஆய்ப்பாடின்னு சொல்றது இங்க கல்லனுடைய பிறந்த இடத்தை சொல்ற மாதிரி ஆய்ப்பாடிங்கிறது திவ்யஜன்யங்கள் எல்லாமே உபலட்சணமாக சொல்ல விஷயம் அது. ஏன்னா சுவாமி ஜெய்சிகன் ரகசிய திருசாரத்துல ஸ்தான விசேஷாதிகாரங்கிற அதிகாரத்துல ஒரு திவ்ய தேசத்திலே ஒருவன் வாழ்ந்தானால் அவருக்கு எப்படி நல்ல குணங்கள் ஏற்படுகின்றது, சத்சங்கங்கள் ஏற்படுகின்றது, சத்சங்கத்தினாலே ஆச்சாரியத்தினுடைய அனுகிரகம் ஏற்படுகின்றது, ஆச்சாரியனுடைய வழிகாட்டலினாலே அவன் சரணாகிரி ஈடுபாடு ஏற்படுகின்றது, சரணாகிரி பண்ணி எம்பெருமானை அடைவதற்குண்டான எல்லா வித வசதிகளும் திவ்ய தேசத்துல ஏற்படுறதுங்கிறார். அது விசேஷமாக அனுபவிக்கிறார். அது மாதிரி இங்க நம்ம என்ன சீர்மல்கள் வாய்ப்பாடினா அந்த திவ்ய தேசத்துடைய பெருமை, செல்வச் சிறுமியர்கள்னா பாரதந்திரிய சுரூபம் உள்ள சிஷ்ய வர்க்கங்களே ஆச்சாரியன் பொருவா. ஆனா சுவாதந்திரம் இருக்குதுதான் நினைக்கக்கூடாது. பாரதந்திரம் உள்ளவர்களே செல்வம்னா கைங்கரியமாகின்றதுதான் செல்வம். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகாங்கிறார் வால்மீகி. லக்ஷ்மி சம்பன்னகான்னா என்னன்னா கைங்கரியம் தான். அகம் சர்வங்கரிக்காமன் இவருமாருக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தியிலும் தொண்டு செய்யக்கூடிய ஆதிசக்தியே லக்ஷ்மணாகிறதுனால அங்க எதுன்னு கேட்டா செல்வம். இதுன்னா அந்த கைங்கரியமாகின்ற செல்வத்தை கொண்டவர்களா கூறுவேல் கூர்மையான வேலை போன்றுதான திவ்ய சுக்திகளே உடைய ஆச்சாரியனே அர்த்தம். ஏன்னா இஜராசக்தியில சுவாமி தேசிகன் சொல்றான் உச்சாடனானி பகிரந்த ரூபப்ளவானாம் பத்தியானி கோரபவ சம்ஸ்வர பீடித்தானாம். இஜராஜருடைய திவ்ய சுக்திகள்லாம் குதிர்ஷ்டிகளை எல்லாம் அப்படியே பயந்து ஓடச்செய்யக்கூடியதான அப்படி கூர்மையான வேலை போன்ற திவ்ய சுக்திகளை உடையவன் ஒரு அர்த்தம். இன்னொன்னு கூறுவேன்னா அந்த பஞ்சசஸ்காரம் பண்றாரோ ஆச்சாரியன் பண்ணி வைக்கிறான் இங்க பார்க்கலாம். ஆனா அப்படிப்பட்டதான விசேஷமான கொடுந்தொழில்னா யாருக்கு கொடுந்தொழில் ஆச்சாரியன் எதிர்கையை வாதத்திலே வெல்பவர்னு அர்த்தம். நந்தகோபன் நந்த தீதி நந்தகா எம்பெருமானி அனைவரதும் உள்ள கோயிலே கண்டு அதனாலே ஆனந்திப்பவன் அர்த்தம். அதாவது குமரன் சொன்னா குருவிடத்திலே வினயமாக இருக்கக்கூடிய அந்த பாரதந்திரனாக இருப்பதற்கு குருவே கொடுந்தொழில் நந்தகோபன் குமரன். இயரார்ந்த கண்ணினா சதாச்சாரத்தின் திருவிழை பற்றி குருகுலவாசம் பண்ணி அதனாலே ஏற்பட்டதான முக வளர்ச்சி அது அந்த ஆச்சாரியன் போய் இருந்து இந்த குருகுலவாசம் பண்ணி அந்த ஞானோபதேசம் கேட்டு 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 பார்த்தா அவன் முகத்துல தெரியும். அப்படி ஏறாந்த கண் இந்த கண்ணு யசோதைனா மந்திரோ மாதா பிதா குருகு. நமக்கு இந்த விஜயனான் பிராமணனுக்கு ரெண்டு ஜென்மா. முதல் ஜென்மா எல்லா குழந்தைகளும் பிறக்கிற மாதிரி தாயா சாப்பிடாது பிறக்கிறதும் எல்லா குழந்தைகளும் அது மாதிரிதான் அதுக்காங்க. அப்ப இதுவே கிடையாது எந்த குல கோத்திரம் கிடையாது. ஏன்னா பிராமணன்னா கர்மனா ஜாயத்தே த்விஜா கர்மாவினாலே த்விஜங்கிறது கிடைக்கிறது. அதனால அது முதல் ஜென்மா தாய் வயிற்று பிறப்பது. இரண்டாவது ஜென்மா எதுனா மந்த்ரோ மாதா பிதா குருகு. இன்னைக்கு இந்த யோகம் தாரணமாகி அதுக்கப்புறம் அவருக்கு இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ற பிறகு பிரம்மோபதேசம் பேரு. அதுக்கு மந்த்ரோ மாதா பிதா குருகு அது ரெண்டாவது. அது ரெண்டாவது ஜென்மா த்விஜான். அதனாலதான் த்விஜன் பிற பிராமணனுக்கு. ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு மாத்திரம் மூணாவது ஜென்மா உண்டு. அதுதான் ஆச்சாரியத்தை போய் பஞ்சசஸ்காரம் பண்ணிக்கல். அதனாலதான் மந்த்ரோ மாதா பிதா குருகு. அதனால யசோதைனா மந்திரம் அர்த்தம். கார்மேனா மேகம் போன்ற குணமுடையவர் ஆச்சாரியன் கைமாறு கருதாமல் அனுகிரகம் என்றவர். செங்கன்னா வாத்தல்யக்காரை சிறந்திருக்கக்கூடிய கண்களுடைய ஆச்சாரியன். கதிர்மதியம் போல் முகத்தான குதிர்ஷ்டி மதகாய இருளை ஓட வைக்கக்கூடியதான சூரியன் போன்றவர். நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு சந்திரன் போன்றவன். அதான் இந்திராஜ சப்தியில விசேஷமா தேசியம் சொல்லிட்டு ஜெயதி சகல வித்யா வாகினி ஜென்ம செய்த
ஜனிபத பரிவர்த்தி ஸ்ராந்த விஸ்ராந்தி சாக்கி நிகில குமதி மாயா சர்வரீ பாலசூத்யா நிகம ஜலஜிவேல பூர்ண சந்திரோ எச்சி இந்திரா. இந்த சூரியன் சந்திரன் ரெண்டையுமே சொல்றேன். அப்படி நாராயணனா உபயசூதியும் உடைய ராமானுஜன் நாராயண ராமானுஜ. அதனால நம்பருமாலே ஒருத்தர் சொன்னார், உபயசூதியும் உடையவர் நீர். அதனால் இன்று தொடங்கி உடையவர் என்று அழைக்கட்டவில்லை. அப்படிப்பட்டதான அந்த ஆச்சாரியன் நமக்கே பறை தருவார்னா பகவதனுவு கைங்கரியமாகின்றதான அவர் பலனை தருவார். பார்வப்போர்கள் நல்லவர்கள் கொண்டாடும் வண்ணம் அப்படி அவரை வந்து நாம கொண்டாடணும்னா நல்லா நவில் குருகூர் நகரான் அப்படிங்கிற நலத்தார் மிக்கார் குழந்தை கிடந்தாய் திருவாய் மொழியில நல்லார்கள் வெள்ளரை நின்றான்ங்கிறார். அப்படின்னா இப்படி விசேஷமாக ஆச்சாரியன் அவருக்கு இதெல்லாம் ஆச்சரியம் இல்லை. எத்தியாதி லாப பூஜாசு விமுகோ வைத்து வேஞ்சனி கரணிய என்று சொல்லணும் நம்ம எத்தியாதி லாப பூஜாசு கியாதி லாபம் இதிலெல்லாம் ஆச்சாரியனுக்கு விருப்பம் இல்லை. நமக்கும் அந்த மாதிரி கியாதி காய்ச்சப்பட்டு இல்லை. சிஷியர்கள்னா இப்படிதான் இருக்கணும், ஆச்சாரியனுடைய பக்தினா இப்படி இருக்கணும் இது பார்வ புகழ என்பதாக ஆச்சாரிய படமாக இதுல நாம பார்த்தோம்னா இது வந்து சுவாபதேசார்த்தம்னு சுருக்கமாக அனுபவித்தோம். ஆக முதல் பாசர் ஒரு சங்க தமிழ் மாலை 30 முதல் மலர் தான் இப்ப நம்ம அர்ப்பணிச்சிருக்கோம் பகவான்ட. இரண்டாவது மலர் அடுத்த உபன்யாசத்தில் அனுபவிக்கலாம் என்று சொல்லி இதை சிரவணம் பண்ண எல்லா பக்த கோடிகளுக்கும் 1000 ஆரோக்கிய ஐஸ்வர்யங்களையும் சர்வஸ்ரேசியும் சர்வ மங்களையும் எந்நாட்டிலே வாழ்ந்தாலும் திவ்யமிகளான நம்முடைய சம்பிரதாயத்துல சர்வேஜனா சுகிரோபம் என்று சொல்றதுனால எல்லாரும் நலவுடன் வாழ திவ்யமிகளை பிரார்த்தித்து மங்களமா முடிக்கிறோம். சதமகமணி நீலாச்சாரு கல்காரகஸ்தாம் தனமரன் தாங்கி சாந்திரவாத்திரிய சிந்து அழகு மிகுதா விஸ்வக்விராகிருஷ்ணநாதா விரசதி கோதா உத்து சித்தாத்மஜானா எஸ்மாதேவ மயா தத்வம் சாஸ்திரமுத்ராகினான்யதா தத்மை வெங்கடநாதாய மம நாதாய மங்களம் சொத்தி பிரஜாபி படிப்பார் என் தாம் நியாயேன மார்க்கேன மகிம்மகிஷா ஓம் பிராமணேபிய சுபம் வஸ்து நித்யம் லோகாஸ்தமஸ்தா சுகினோ பவந்து. அந்த திருவிழை சரணம்.